அன்பினியவர்களே, நாம் வந்து இப்போ இந்த முகாமுடைய ஃபைனல் கடைசி செஷனுக்கு வந்திருக்கிறோம். இப்போ இதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் நீட்டு சொல்லி அதை முடிச்சுக்கிடும். தெரிஞ்சுக்கிட்டோமா விளங்கிக்கிட்டதா நீட்டு சொல்லி டவுட் இருக்கக்கூடாது. அதை கன்ஃபார்ம் பண்ணுறது தான். கன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னு சொன்னால் அப்புறம் அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்புறம் ஆன்மீகமாக அண்டர்ஸ்டாண்டிங்காக ஞானமாக லிபரேஷனாக அதை பற்றிலாம் நம்ம கவலைப்படக்கூடாது. நம்ம வேலை முடிஞ்சு வச்சு அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிடண்டே இவ்வளோ. அப்புறம் நம்ம அன்றாட வேலையை பார்த்துட்டு நம்ம பாட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அப்புறம் இந்த பக்கம் நம்ம பார்க்கணும்னு அவசியம் இல்லை. அப்புறம் அதுக்கு எப்போது நீங்கள் ஏற்காடு முகாம் மட்டும் வந்தால் போதும். வேறு நீங்கள் ஒரு வருஷத்துக்கு நீங்கள் அதை நீங்கள் பற்றி நினைக்க வேண்டாம். இப்போ அந்த கன்ஃபர்மேஷனை பார்க்குறதுக்கு முன்னால் ஒரு ரெண்டே ரெண்டு டாபிக் மட்டும் விட்டு போயிருக்கு, அதை கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லி முடிச்சப்பேன். ஏன்னா நம்முடைய இதில் வந்து ஏற்கனவே கொஞ்சம் சொன்னது தான், இந்த நம்ம பேசும்போதே சொன்னது தான், இருந்தாலும் அது கொஞ்சம் முறையாக சொல்லணும்னு சொல்லி சிலவங்க விருப்பப்பட்டதுனால அதை கொஞ்சம் முறையாக தாட்னா என்ன, திங்கிங்னா என்ன. இப்போ இதே மாதிரி தான் ஒருத்தர் வந்து அவர் மதுரையில் ஒரு அரசு அதிகாரி. அவருடைய மேலதிகாரி வந்து இந்த அதிகாரிகள் எல்லாம் வச்சு ஒரு கூட்டம் நடத்துகிறாரு. அப்போ இவர் வந்து அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டு இருக்கும் பொழுது இவருடைய செல்ஃபோன் ரிங் ஆகிட்டது. உடனே அவருடைய மேலதிகாரி என்ன பண்ணாருன்னு சொல்லி சொன்னால், நீ எப்படி செல்ஃபோனை நீ வந்து ஆஃப் பண்ணாமல் மீட்டிங்கை நீ கலந்துக்கிடுவா? ஏன்னா இவர் வந்து அந்த செல்ஃபோன் ரிங் ஆகி சொன்னே எடுத்து பேசலை, உடனே ஆஃப் பண்ணிட்டார் அவர். இருந்தாலும் நீ செல்ஃபோனை ஆன் ஆஃப் பண்ணாமல் எப்படி மீட்டிங்கில் கலந்துக்கிடலாம் நீ சொல்லி அவருக்கு ஒரு பனிஷ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துட்டாங்க. தண்ணிலா காட்டுக்கு மாத்துற மாதிரி மாற்றி விட்டாங்க. அவர் என்னென்னு சொல்லி சொன்னால், இது வந்து ரொம்ப, அதாவது சிலவங்களுக்கு இப்படி இந்த மாதிரிலாம் பண்ணியாச்சுன்னு சொன்னால் அவர் மெமோ கொடுத்துடலாம், சரி இந்த மாதிரிலாம் பண்ண தப்பு, இது நோட் பண்ணக்கூடாது நீட்டு சொன்னாலே அது ஒரு ஏதோ ஒரு வகையில் அவருக்கு ஒரு பனிஷ்மெண்ட் மாதம். அது இதனால் ஒரு பெரிய தப்பு இல்லை, அது ஒரு சும்மா மன்னிச்சு விடக்கூடிய ஒரு தப்பு தான். அது ஒரு சீரியஸான அஃபென்ஸ் நீட்டு ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா எத்தனையோ தப்புகள் நடக்கு, இதெல்லாம் ஒரு பெரிய தப்பே கிடையாது. அந்த மாதிரி இதில் வந்து பண்ணியிருக்கலாமேன்னு சொல்லி இவருக்கு ஒரு மனசில் அப்படி ஒரு எண்ணம். அப்போ அதையே திருப்பி திருப்பி நினச்சிக்கிட்டு ராத்திரி தூக்கம் இல்லை அவருக்கு. ரெண்டு நாளுத்தோட தூக்கலாம், மூணு நாள் தூக்கலாம், பிளட் ப்ரெஷர் ஏறிட்டு. இப்போ அவருக்கு என்னன்னு சொல்லி சொன்னால், என்னடா இந்த மாதிரி நம்ம பண்ணுறோமேன்னு சொல்லி நமக்கு இப்படி நம்ம இப்போ ஒரு டார்ச்சர் நமக்கு அனுபவிக்கிறோமே நீ சொல்லி அது சம்மந்தமாக அவர் கன்சல்ட் பண்ணார். இப்போ இதில் தான் வந்து தாட்னா என்ன, திங்கிங்னா என்னங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும்னு சொல்லி அவருக்கு விளக்கம் கொடுத்தோம். இப்போ நடந்து முடிஞ்ச சம்பவம் நல்ல சம்பவமோ மோசமான சம்பவமோ, நல்ல சம்பவம்னா பிரச்சனை இல்லை, மோசமான சம்பவம் உடனே நமக்கு என்ன பண்ணுதுன்னு சொன்னால் அது நம்ம மனசில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்குது, திருப்பி திருப்பி அதே தாட் ஓடிக்கிட்டே இருக்குது, இப்படி பண்ணிட்டார இப்படி பண்ணிட்டார நிட்டு சொல்லி. அப்போ நம்ம ஏதாவது ஒன்று நம்ம அதுக்கு ஏதாவது ஒரு அவருக்கு பதிலுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லி ஏதாவது ஒரு தாட் ஓடிக்கிட்டே இருக்கு. இப்போ இதெல்லாம் வந்து நம்மளை அறியாமல் ஏற்படக்கூடிய தாட். ஒரு இந்த மாதிரி ஒரு இது வந்துன்னா அந்த தாட் அப்படி வந்துக்கிட்டு தான் இருக்கும், நம்ம நம்ம கண்ட்ரோலில் இல்லை, அதை பற்றிய சிந்தனை வந்துகிட்டே தான் இருக்கும். இப்போ நாம் என்ன பண்ணிடுறோம் அப்படி இந்த தாட்டு வந்த உடனே நாம் அதை அடாப்ட் பண்ணிடுறோம். ஆமாம், அவரை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி நாமளாக கான்சியஸாக நாம் ஏதோ ஒன்று பண்ணிடுறோம். முதல்ல வர்றது அதுவாக வருது, இப்படி பண்ணிட்டாரு அப்படி பண்ணிட்டாருங்கிறது அப்படியே ஓடிட்டுருக்கு. பிறகு நாம் இறங்கிறோம், நாமளும் அதில் இறங்கிறோம், அந்த வந்த தாட்டு மேலே நாம் சவாரி பண்ண ஆரம்பிச்சிடும். இப்படி நாம் வந்து அதை கையில் எடுத்து நாமளாக அதை டெவலப் பண்ணும்போது, ஃபர்தர் டெவலப்மெண்ட் பண்ணும் பொழுது அதை நம்ம திங்கிங்னு நம்ம சொல்கிறோம். இப்போ திங்கிங் பண்ணும் பொழுது நாம் அதில் ஈடுபாடுபட்டுறோம். இப்போ ஈடுபாடுபட்டோன்னு சொன்னால் உண்மையிலே வந்து, இப்போ சப்போஸ் இப்போ வந்து அவர் இந்த மாதிரி நமக்கு ஒரு ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துட்டாரு, நாம் சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னால் நீங்கள் திங்க் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அது நீங்கள் திங்க் பண்ணாமல் அது போக்கில் தானாக வரும்னு நீட்டு விட்டுற முடியாது, அது நீங்களாக தான் உட்காந்து திங்க் பண்ணணும். இப்போ இவர் அப்படியே அந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கணுங்கிற நோக்கம்லாம் இல்லை, சரி போனால் போயிட்டு போதும் நீட்டு சொல்லி அங்கே அடுத்த இதுக்கு மாற்றியாச்சுன்னா அங்கே போயிடுவோங்கிற மாதிரி இவர் அது ஒன்றும் அதை ஒன்றும் இது பண்ணணுங்கிற எண்ணம் இல்லை அவருக்கு. இப்படி பண்ணிட்டாரா பண்ணிட்டாராங்கிறது மட்டும்தான் வேகம்.
அப்போ அந்த இது வந்து என்னென்னு சொன்னால், இப்போ இதை பொறுத்தளவில் அவருக்கு வந்து திங்கிங் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இருந்தாலும் அவரை திங்கிங்காக கன்வெர்ட் பண்ணுறதுனால தான் அது வந்து ப்ராப்ளமாகவே ஆகுது. இப்போ எல்லா பிரச்சனையும் எடுத்தாலுமே நீங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், எத்தனை பேரோ என்ன எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது. அத்தனை பிரச்சனைகள் நிறைய பேர் சூசைட் பண்ணிக்கிடுறாங்க, சிலவங்க மென்டல் டிசார்டர் ஆகிடுறாங்க, சில ஹார்ட் பேஷண்ட் ஆகிடுறாங்க, பிளட் ப்ரெஷர் பேஷண்ட் ஆகி, இப்படி என்னெல்லாமோ ஆகிறாங்க. எல்லாத்துக்கும் காரணம்னு சொன்னால் இந்த தாட்டை திங்கிங்காக கன்வெர்ட் பண்ணால் ஒரே காரணம் தான். இப்போ இந்த தாட்னா என்ன, திங்கிங்னா என்னங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டான்னு சொன்னால் நிறைய நோயாளிகள் குறைஞ்சிருவாங்க, நிறைய பிரச்சனைகள் குறைஞ்சிரும், சூசைட் நிறையா குறைஞ்சிரும். இந்த ஒரே ஒரு இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். இந்த தாட்டுன்னா என்ன சொல்லுங்கன்னா, எந்த தாட்டுமே வந்து ஒரு தாட்டுக்கூட ஆயுள் வந்து அரை வினாடி கூட கிடையாது, வந்த தாட்டு தானாகவே மறைஞ்சு போயிடும். ஏன்னா ரெப்படிஷன் ஆகிட்டு இருக்கலாம், ஒரே தாட்டு வந்து திருப்பி திருப்பி வரலாம், ஆனால் வந்த தாட்டு வந்து அது பாட்டுக்கு மறைஞ்சு போயிடும். ஆனால் நாம் அதை திங்கிங்காக கன்வெர்ட் பண்ணிட்டோன்னு சொன்னால் அது ஏதோ அஸ்திவாரம் போட்டு உட்கார்ற மாதிரி உட்கார ஆரம்பிச்சிடும். அப்போ அப்புறம் நம்ம அதை பேர்த்து எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டப்பட்டுரும், அதுதான் நிறைய பிரச்சனைகளை கிரியேட் பண்ணும். அதனால் எந்த தாட்டாக இருந்தாலும் சரி, அதை நம்ம அப்படியே விட்டுட்டோன்னு சொன்னால், இப்போ பிரச்சனை வந்து ஒரு ஒரு பிரச்சனையும் சொல்கிறோம், எல்லா பிரச்சனைக்கும் இதுதான், அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரிதான். இப்போ இதே மாதிரி தான் ஒரு ஒரு டாக்டர் தம்பதி, அவங்களுக்குடைய ஒரே குழந்தை, அது வந்து 1.5 வயசில் இறந்து போச்சுது. அது இறந்து போய் ஒரு 6 மாதம் கழித்து என்னை சந்தித்தாங்க. இப்படி எங்களுக்கு ஒரு பெரிய சோதனை இது, எங்களால் தாங்க முடியலை. இருந்தாலும் எப்படியோ நான் மேனேஜ் பண்ணிக்கிட்டேன். என்னுடைய மனைவியால் அதை தாங்கவே முடியல, அதே நினச்சி வேதனைப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ என்ன ஆச்சுன்னு சொன்னால், அவங்க ஹார்ட் பேஷண்ட்டாக மாறிட்டாங்க, நிறைய பிளட் ப்ராப்ளம் இருக்குது, சைக்கோ பேஷண்ட்டாக மாறுற அளவுக்கு மாறிட்டாங்க. இப்போ இதை எப்படி டீல் பண்ணுறது சொல்லி கன்சல்ட் பண்ணுறதுக்கு வந்தாங்க. இது எல்லாமே வந்து ஒரே மேட்டர் தான், சம்பவம் தான் வேறைய ஒழிய, அதுக்குள்ள ரெமடி சொல்யூஷன் ப்ராப்ளம் எல்லாமே அதனுடைய பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்து ஒன்று தான். தாட்டை திங்கிங்காக மாத்திர தான் ப்ராப்ளம். எவ்வளவு பெரிய சோதனையாக இருந்தாலும் அது தாட்டாக தான் வரும். ஏன்னா அது ஒரு பெரிய சோதனைங்கும் போது வராமல் இருக்காது, தாட்டு வந்துக்கிட்டே தான் இருக்கும். அது அது இப்படி ஆகிப்போச்சு இப்படி ஆகிப்போச்சேங்கிறது வந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்படி நம்ம எப்படி கொடுத்துட்டோமே இப்படி ஆகிப்போச்சுதாங்கிறது வந்து வந்துட்டு தான் இருக்கும். அது தாட்டாக இருக்கிற வரைக்கும் அது வந்துட்டு போயிடும். அவ்வளவு அது திங்கிங்காக கன்வெர்ட் பண்ணிட்டோம்னு சொல்லி சொன்னால் பிரச்சனை ஆயிரும். இப்போ அந்த தாட்டு வரும்பொழுது என்னன்னு சொல்லி சொன்னால், அவன் நம்ம குழந்தை இறந்து போனதுக்கு நாம் தானே வருத்தப்படணும், நாம் வருத்தப்படுறது தானே நியாயம்னு சொல்லி நம்ம அதை நியாயப்படுத்தினாலுமே கூட அது திங்கிங்காக மாறிடும். அப்புறம் அதுக்கப்புறம் அது இன்னும் கொஞ்சம் ஆகி பிறகு நிறைய ப்ராப்ளம் ஆகி, ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் ஆகுது, சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் ஆகுது, பிளட் ப்ரெஷர் கூடுதுன்னு சொல்லும் பொழுது அப்புறம் ஒரு பயம் வரைக்கு சேர்ந்துக்கிடுது. அப்புறம் அது இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ஆயிடுது. அப்புறம் அப்படி ஆயிருதோ இப்படி ஆயிருதோன்னு சொல்லி நாமளாகவே வந்து அதை வந்து இன்னும் கொஞ்சம் அந்த திங்கிங் கொஞ்சம் பலப்படுத்துகிறோம். இப்படி அந்த ஒரு சின்ன ப்ராப்ளம் பெரிய ப்ராப்ளம் தான், பட் இருந்தாலும் என்னென்னு சொன்னால் அது சைக்கலாஜிக்கலாக வந்து இந்த மாதிரி தான் வருது, அது தாட்டாக தான் வருது, அது திங்கிங்காக மாத்துறதுனால தான் அது வந்து பலம் பெறுது. இல்லைன்னு சொன்னால் வந்தது தானாகவே போயிடும். அது ஏன்னா திருப்பி திருப்பி வர்றது வந்து அது போட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கலாம்னு சொன்னாலும் நீங்கள் அது போக்கில் விட்டுட்டீங்கன்னு சொன்னால் அந்த டியூரேஷன் குறைஞ்சிக்கிட்டே போயிடும். ஒரு 5 நிமிஷத்துக்கு 5 தடவை வந்துட்டுன்னு சொல்லி சொன்னால், அதுக்கப்புறம் வந்துன்னு சொல்லி சொன்னால் 10 நிமிஷத்துக்கு தான் 5 தடவை வரும், பிறகு 1/2 மணி நேரத்துக்கு 5 தடவை வரும், பிறகு 5 நாளைக்கு 5 தடவை வருங்கிற மாதிரி அப்படியே டியூரேஷன் குறைஞ்சிரும். பிறகு அது பிறகு எப்போவோ தான் வருங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்துடும். அதனால் அதை பற்றி நம்ம ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அது அதுவே அதை சரி பண்ணிக்கிடும். ஆனால் நாம் எடுத்து அதை எடுத்துட்டோன்னு சொல்லி சொன்னால் அது வந்து டெவலப் ஆகி எல்லா பிரச்சனைகளையும் கொண்டு வந்துகிட்டே இருக்கும். இப்போ இந்த தாட்னா என்ன, திங்கிங்னா என்னங்கிறத மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால் நாமளும் தெரிஞ்சுக்கலாம், மற்றவங்களும் கூட நம்ம சொல்லலாம். சொல்லிட்டீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் இந்த பிரச்சனையை வந்து அவங்களுடைய பிரச்சனையை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொன்னாலே அதை சைக்கலாஜிக்கலாக டெவலப் பண்ணாமல் இருந்தால் போதும். ஃபிசிக்கலாக என்ன நம்ம செய்யணுமோ அதை செய்யத்தான் செய்யணும். ஃபிசிக்கலாக நம்ம அதுக்காக வந்து எல்லாத்தையுமே நம்ம சும்மாவே உட்காந்துட்டு அது பாட்டு உட்காந்துட்டு விட முடியாது. ஃபிசிக்கலாக நம்ம செய்ய வேண்டியதை செய்யத்தான் செய்யணும். சைக்கலாஜிக்கலாக இந்த மாதிரி டெவலப்மெண்ட்டை நாம் இல்லாதபடி நாம் பார்த்துக்கணும். இப்போ இதே மாதிரி நாம் தெரிஞ்சுக்கிட வேண்டிய இன்னொரு டாபிக் என்னன்னு சொன்னால், மனோலயம் மனோநாசம். ஏன்னா இது வந்து இந்த ஆன்மீகத்தில் ஈடுபாடு உள்ளவங்களுக்கு இந்த டாப்பிக்கில் சொன்னால் அது கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு அப் டு த பாயிண்ட் பேசின மாதிரி அவங்களுக்கு தெரியும். அதனால் இந்த சொல்கிறோம், மற்றபடி நம்ம தெரிஞ்சுக்கிட்டது தான் நம்ம திருப்பி சொல்ல போகிறோம்.
மனோலயம் மனோநாசங்கிற பேரில் அதை சொல்ல போகிறோம் அவ்வளோ. இப்போ மனோலயம்ங்கிறது என்னன்னு சொல்லி சொன்னால், நம்முடைய மனசு வந்து ஒரு ஷேப் எடுக்கு, ஒரு வடிவெடுக்குது. நம்ம மனசு ஒரு வடிவெடுக்கிறதுக்கு பேர் மனோலயம்னு சொல்கிறது. இப்போ நமக்கு எல்லா எத்தனையோ விதமான அனுபவங்கள் ஏற்படுது. இப்போ இன்னைக்கு காலையிலேருந்து எத்தனையோ விதமான எமோஷன்ஸு, தாட்டு, இப்படி தாட் வடிவில் வந்தாலும் சரி, எமோஷன் வடிவில் வந்தாலும் சரி, என்ன மாதிரி ஒரு அனுபவம் வந்தாலும் அதில் எல்லா அனுபவங்களுமே இந்த மனோலயம்தான். மனசு வந்து ஒரு வடிவெடுத்துருது, அந்த வடிவெடுத்துக்கிட்டு தான் வந்து அந்த லய அந்த வடிவெடுக்கிறத வந்து லயம்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ அந்த லயம் அந்த லயமே இல்லாதபடி இப்போ இந்த இதுகளன்னு சொல்லி சொன்னால் மனோலயமே இருக்கக்கூடாது, மனோ நாச நிலைக்கு நம்ம போகணும் சொல்லி நம்ம சாஸ்திரங்களில் ஆன்மீக முயற்சி பண்ணுறவங்கெல்லாம் வந்து மனோலயம் சரியில்லை, மனோநாசம்தான் கரெக்டுன்னு சொல்லி சொல்லிடுவாங்க. அது கரெக்டு தான், அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் அதனுடைய உண்மையான அர்த்தம் என்னங்கிறத புரிஞ்சு அவங்க பேசிட்டாங்கன்னு சொன்னால் பிரச்சனை இல்லை. அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லி சொன்னால், இந்த மன அனுபவமே இல்லாமல் நாம் அனுபவம் இல்லாத ஒரு நிலைக்கு போயிடணும்னு சொல்லி அப்படி கற்பனை பண்ணிடுறாங்க. உண்மையில் அப்படி கிடையாது. எந்த லயம் ஏற்படுதோ அந்த லயம் வந்து கலைஞ்சு போகணும், அவ்வளோதான். அதுக்காக லயமே இல்லாமல் இருக்க முடியாது. ஒவ்வொரு கணந்தோறும் நம்ம லயத்தோடு தான் வாழ்ந்தாகணும். சொல்லப்போனான்னு சொன்னால், நம்ம சமாதி நிலைக்கு போகிறது கூட ஒரு லயம்தான். நீங்கள் எந்த சிந்தனையுமே இல்லாமல் இருக்கிறது பேர் கூட ஒரு லயம்தான். எல்லாமே லயம்தான். நாம் என்னென்னு சொல்லி சொன்னால், இந்த லயத்துலேருந்து அந்த லயத்தெல்லாம் செலக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எது நமக்கு தேவையோ, நமக்கு நேச்சுரலாக எந்த லயம் ஏற்படுதோ அந்த லயத்தை நம்ம பயன்படுத்தி அந்த லயத்தை கடந்து போகணும், அவ்வளோதான். அப்போ இந்த மனோலயம் தான் நான் சொன்னால் மனோநாசங்கிறது கூட வந்து மனோலய நாசம்னா தான் கரெக்டாக இருக்கும். இப்போ அவங்க வந்து சொல்ல போகிறது என்னென்னா, மனோங்கிறதே வந்து ஒரு ரெண்டு விதமான ஸ்டேட்மெண்ட்டில் சொல்கிறாங்க. ஒன்று என்னென்னு சொன்னால், மனம் புத்தி சித்தம் அகங்காரம்னு சொல்லி எல்லாத்தையும் சேர்த்து மனம்னுட்டு ஒரு பேர் கொடுக்குறாங்க. அப்படி ஒரு பேர் கொடுத்து என்டையர் மனமே இல்லாமல் போயிடணுங்கிற மாதிரி ஒரு அர்த்தத்தில் புரிஞ்சுக்கிடுறோம். இன்னொரு அர்த்தம்னு சொன்னால், மனம் புத்தி சித்தம் அகங்காரத்தில் மனசுங்கிறது ஒரு சின்ன பகுதி, அது ஒரு அலைபாய தன்மையத்தை வந்து மனோலயம்னு மனம்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த மலைபாயக்கூடிய தன்மை வந்து குறையணுங்கிற அர்த்தத்தில் சொன்னோம்னு சொன்னால் அதில் கொஞ்சம் ஒரு மீனிங் இருக்குது. இப்போ என்ன சொன்னால், மொத்த மனமே இல்லாமல் போயிடணும், மொத்த மனமே கடைஞ்சி போகணும், மொத்த மனமே நாசம் அடைஞ்சிடணும், மொத்த மனமே இல்லாமல் போயிடணுங்கிற மாதிரி ஒரு அர்த்தம் வர்ற மாதிரி போகிறதுனால அது கொஞ்சம் தேவையில்லாத கன்ஃபியூஷன் ஆயிடுது. அதனால் நம்ம வந்து மனோநாசங்கிற பேருக்கு பதிலாக மனோலய நாசம்னு சொன்னான்னு சொன்னால், நமக்கு என்ன சப்ஜெக்ட் வருதோ, என்ன பொருள் கொள்ளணுமோ அந்த பொருளுக்கு தகுந்த மாதிரி அதை நம்ம எடுத்துக்கிடலாம். உண்மையில் சொன்னால், மனோலயம் வரணும், அது கலையணும், அவ்வளோதான். நம்ம எந்த லயமே வந்து முக்கியமானது கிடையாது. இப்போ இதில் என்னென்னு சொன்னால், இப்போ நம்முடைய கான்செப்டில் இதில் எது முக்கியம்னு சொல்லி சொன்னால், நமக்கு ஏற்படக்கூடிய எல்லா அனுபவங்களுமே மனோலயம்தான். அந்த லயத்தினால் ஏற்படக்கூடியது வந்து அது எதுவாக இருந்தாலுமே அது நமக்கு வேண்டாம், அவ்வளோதான். அது அந்த நேரத்துக்கு தேவை. அடுத்த நேரம் நிரந்தரமாக இருக்கணும்னுட்டு இருந்துன்னு சொன்னால் அதுதான் ப்ராப்ளம். இப்போ நிறைய பேர் என்னன்னு சொன்னால், ஒரு ஆன்மீக அனுபவம்ங்கிறதெல்லாம் வந்து நிரந்தரமாக இருக்கணும்ங்கிறதான். இப்போ ஒரு ஐயா கூட கேட்டாங்க, உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. நீங்கள் எப்படி ஞானம் அடைஞ்சிங்க, உங்கள் அனுபவத்தை சொல்லுங்கன்னு கூட சொன்னாங்க. இப்போ எனக்கும் இதே ஒரு நிலைதான். அதான் எப்படின்னு சொல்லி சொன்னால், ஒரு நிரந்தரமாக எப்படி நம்ம வந்து ஒரு பரவச நிலை ஏற்படுது. நம்ம ஒரு தியானங்கள் பண்ணுறோம், ஏதோ ஒன்று பண்ணுறோம், ஒரு ஆனந்த பரவச நிலை நமக்கு ஏற்படுது. இப்போ அந்த ஆனந்த பரவச நிலை ஏற்பட உடனே, ஆமாம் ரொம்ப அருமையாக இருக்க, இப்படியே நம்ம நிரந்தரமாக இந்த பரவச நிலையிலே இருந்துட்டோம்னு சொன்னால் இதுக்கு பேர் தான் ஞானம், இதுக்கு பேர் தான் மோட்சம். ஏன்னா அது வந்து என்ன, எல்லாரும் அப்படி தான் சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் அந்த நிலைக்கு போனீங்கன்னா ஆனந்த பரவசத்தில் இருக்கலாம், எப்போவுமே நித்திய பரவசத்தோடு இருக்கலாங்கிற மாதிரி தான் நிறையா பேர் சொன்னதுனால, நமக்கு என்னென்னு சொன்னால் அப்படி தான் நமக்கு ஏற்படும் நீட்டு சொல்லி அதை தான் ஒரு ஆர்வம் வச்சு, அதுக்காகவே தியானம் தவங்கள் அந்த இந்த முயற்சிகள் என்னெல்லாமோ பண்ண முடியுங்கிறதெல்லாம் பண்ணிட்டோம். இப்போ சில நேரங்கள் என்னென்னு சொல்லி சொன்னால், அந்த மாதிரி பரவச நிலை வந்து சில நேரங்களில் ஏற்படும். அப்படி ஏற்பட்ட பரவச நிலை என்னென்னு சொல்லி சொன்னால், ஒரு மணி நேரம் நீடிக்கும், ரெண்டு மணி நேரம் நீடிக்கும். சரி, அப்போ நம்ம கொஞ்சம் நல்லா தான் பண்ணிகிட்ருக்கோம், நல்லா தான் போயிட்டுருக்கு, இன்னும் கொஞ்சம் பண்ணணும்னு சொன்னால் அது இன்னும் கொஞ்சம் டியூரேஷனை கூட்டிக்கிடலாம்னு சொல்லி கொஞ்சம் அப்படியே முயற்சி பண்ணி சில நேரங்களில் ஒரு நாள் ரெண்டு நாள் கூட நீடிக்கும். சரி பரவாயில்ல, நல்லா முன்னேறிட்டு இருக்கிறோம், இன்னும் இது இப்படியே போனோன்னு சொன்னால் அது பெர்மனெண்ட்டாக ஆக்கிடலாம்னு சொல்லி அப்படியே முயற்சி பண்ணி போயிட்டுருக்குறோம். சில நேரங்களில் எப்படி நல்ல ஏதாவது ஒரு
ஒரு நல்ல மீட்டிங்கள் நல்ல இதுகளோடு சேர்ந்து ஆன்மீக இதுகளோடலாம் இருக்கும் பொழுது அது வந்து சில நேரங்கள் ஒரு 10 நாள் கூட சில நேரங்களில் நீடிக்கும். அது அப்புறம் அதுக்கப்புறம் போயிடும். சரி, அப்போ நம்ம நல்லா தான் பண்ணிகிட்ருக்கோம், இன்னும் அதை கொஞ்சம் தொடர்ந்து இப்படியே முயற்சி பண்ணிட்டோம்னு சொன்னால் இதை நல்லா பெர்மனண்ட்டாக ஆக்கிடலாம் நீ சொல்லி முயற்சி பண்ணும் பொழுது, பிறகு ஒரு சந்தர்ப்பத்தில் என்னாச்சுன்னு சொல்லி சொன்னால், அந்த வந்த பரவச நிலை என்னை விட்டு போக மாட்டேன்ட்டு, பெர்மனண்டாக செட்டில் ஆகிட்டு. சரி, இப்போ என்ன, அப்போ நமக்கு என்ன தோணுச்சுன்னு சொன்னால், சரி நமக்கு வந்ததெல்லாம் வந்துட்டுது, என்ன நம்ம அந்த ஞானங்களை அடைஞ்சிட்டோம், லிபரேஷன் அடைஞ்சிட்டோம். ஏன்னா பரவச நிலை எதை நம்ம தேடணுமோ அது கிடச்சிக்கிட்டது, அப்போ நம்ம அந்த இடத்துக்கு வந்தாச்சு. ஆனால் என்னாச்சுன்னு சொல்லி சொன்னால், அது கொஞ்ச நாள் ஆனால் உடனே என்னான்னு சொல்லி சொன்னால், அந்த பரவச நிலை வந்து அதனுடைய வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டது. ஏன்னா எதுவாக இருந்த உண்மையிலே என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ நமக்கு வந்து ஒரு ஃபீவர் ஏற்படுது, ஒரு காய்ச்சல் ஏற்படுது. காய்ச்சல் ஏற்பட்டுன்னு சொன்னால் ஒரு பெயின்ஃபுல்லாக இருக்குது, ஃபீவரிஷாக இருக்குது, அது ஒரு சுகம்னு சொல்ல முடியாது, ஒரு ஒரு பெயின் கொடுக்குற மாதிரி, ஒரு பெயின்ஃபுல் ஃபீவருங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம். இப்போ இதை பார்த்தோன்னு சொன்னால், அந்த பிளிஸ் கான்சியஸ்னஸை பார்த்தோன்னு சொன்னால், அது என்ன எப்படி தோணுச்சுன்னு சொன்னால், ஒரு ப்ளஸரபுள் ஃபீவருங்கிற மாதிரி தான் தோணிச்சுது. ஒரு இன்பமான ஒரு காய்ச்சல், ஒரு இன்பமான காய்ச்சல் ஏற்பட்டுட்டு இருக்கிற மாதிரி தான் தோணிச்சுது. இப்போ இந்த காய்ச்சல் வந்து ரொம்ப நேரம் நீடித்தா என்ன ஆகும்? இப்போ நீங்கள் வந்து அது எந்த காய்ச்சலாக இருக்கட்டும், துன்பமான காய்ச்சலாக இருந்தாலும் இன்பமான காய்ச்சலாக இருந்தாலும், காய்ச்சல் நீடிச்சுன்னு சொன்னால் அது நம்மளை காய வச்சிடும். அதே மாதிரி என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால், அந்த பாடியில் உள்ள நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிட்டது, அந்த பாடியினுடைய ஹெல்த் அப்படியே குறைய ஆரம்பிச்சிடுது. அப்போ எனக்கு ஒரு டவுட் ஆகிடுச்சு, என்னடா நமக்கு இந்த மாதிரி இப்படி காரணம் என்ன, நல்லா தான் நான் இருக்கிறோம், எல்லா அனுபவங்கள்லாம் வந்துட்டு, ஆனால் பாடி ஹெல்த் குறைஞ்சிக்கிட்டே போகுது, பிரச்சனைகள் ஏற்பட்டுகிட்டே இருக்குதுன்னு சொல்லி சொன்னால், அதுக்கப்புறம் பார்த்தான்னு சொல்லி சொன்னால், இதை வந்து உடம்பு தாங்காது, இந்த உடம்பு இப்படி தான் பண்ணத்தான் செய்யும், இது மருந்த மாதிரி உபாதைகள் ஏற்படத்தான் செய்யுங்கிற மாதிரி வரும்பொழுது, அப்போ தான் எனக்கு வந்து டவுட்டாக ஏற்பட்டது. ஏன்னா நம்ம எதை வந்து உயர்வுன்னு நினச்சி அதை அடைஞ்சால் நம்ம வந்து ஞானம் லிபரேஷன் முக்தி மோட்சம்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கும் பொழுது, இப்படி இருந்ததுன்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுறது, அதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு நமக்கு தெரியல. ஏன்னா நம்ம எதை வந்து என் பாயிண்ட்டுன்னு நினச்சோமோ அந்த என் பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு, என் பாயிண்ட்டு வந்தான்னு சொன்னால் அது இந்த மாதிரி இருக்குது இப்படி. அப்போ இதுக்கு மேலே என்ன பண்ணனே நமக்கு தெரில. அப்போ பிறகு என்ன பண்ணுறேன்னு சொன்னால், பிறகு மெல்ல மெல்ல அந்த பிளிஸ் கான்சியஸ்னஸ் கொஞ்சம் குறைப்போம்னு சொல்லி அப்படியே குறைச்சி பிறகு அதை இது பண்ணி, ஏன்னா அது எப்படினாலுமே வந்தாலுமே நம்முடைய பார்ட்டிசிபேஷன் கொஞ்சம் இருந்தால் தான் அது மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும், இல்லைன்னு சொல்லி சொன்னால் அது அப்படியே கீழே போயிடும். அதனால் அதை வந்து அப்படியே அதனுடைய பார்ட்டிசிபேஷனை குறைஞ்சி குறைஞ்சி, ஒரு அது கூட மாதக்கணக்கில் ட்ரை பண்ணி தான் குறைக்க முடிஞ்சது, உடனே இம்மிடியேட்டாக குறைக்க முடியலை, அப்படியே குறைச்சி பிறகு ஒரு சகஜ நிலைக்கு வந்தோம். இப்போ அதுக்கு முன்னால் என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ நமக்கு வாழ்க்கையில் நம்ம எத்தனையோ பிரச்சனைகளை சந்திக்கிறோம். இப்போ இந்த பிளிஸ் கான்சியஸ்னஸில் இருக்கும் பொழுது எந்த பிரச்சனையுமே நம்மளை பாதிக்காது. இப்போ யாராவது நம்மளை திட்டினா கூட நமக்கு கோபம் வராது, நமக்கு எவ்வளோ ஒரு பெரிய கஷ்டம் வந்தாலும் நமக்கு மனசில் வருத்தமே ஏற்படாது, ஒரு பயங்கரமான சூழ்நிலை வந்தாலும் பயம் ஏற்படாது. ஏன்னா நாம் எப்பவுமே இந்த ஆனந்தத்தில் தானே இருக்கோம், பிளிஸ் கான்சியஸ்ல, அது நல்லா நல்லதான், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆனால் என்னன்னு சொல்லி சொன்னால், அது வந்து அந்த நிலையில் நம்ம இருக்க முடியாது. இப்போ அதே மாதிரி தான் என்னன்னு சொல்லி சொன்னால், அப்போ தான் என்னென்னு சொன்னால், அப்போ இது ஏன்னா எல்லாத்துக்கும் ஆன்சரபுளாக இருக்குது, அதனால இது சரியான நிலைங்கிற மாதிரி தான் நமக்கு திருப்தி இருக்குது. ஏன்னா இந்த இதுக்கு வந்தாச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னால் பிரச்சனை இல்லாமல் தான் போயிடுது. ஏன்னா எந்த பயம் வராது, துக்கம் வராது, கோபம் வராது, வருத்தம் வராது, எதுவுமே வராத நிலைக்கு நம்ம போயிடுறோம். ஏன்னா எல்லாத்தையுமே இது பார்த்துக்கிடுது, இந்த பிளிஸ் கான்சியஸ்னஸே எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணிடுது. இதுவே எல்லாத்தையும் பார்த்து நான் பார்த்துக்கிறேன், நீ யாரோ வேணாலும் என்ன பண்ணிட்டு போட்டேன்னு சொல்லி இது நிம்மதி ஆயிடுது. ஆனால் இதை நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியாத அளவில், நம்ம பாடிங்கிறது ஒரு லிமிட்டடான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு தான். அப்போ தான் என்னன்னு சொல்லி சொன்னால், அப்போ இது இதுதான் சரியான நிலை இல்லைன்னு சொன்னால் எனக்கு அப்போ என்னன்னே புரியல. ஏன்னா நம்ம அனுபவம் தானே உயர்ந்த நிலைன்னு நினச்சிட்டு இருக்கிறோம், நல்ல அந்த அனுபவத்தையும் அடைஞ்சிட்டோமே. அப்போ இந்த அனுபவம் வந்து நமக்கு ஆன்சரபுளாக இல்லைன்னு சொன்னால் அப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லும் பொழுது, இதையும் விட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் உலகத்தில் உள்ள பிரச்சனைகள்லாம் என்னை பாதிக்க ஆரம்பிச்சிட்டது. இப்போ நம்ம வந்து இங்கேயும் போக முடியல, பிரச்சனைகளையும் எதிர்கொள்ள முடியல. ஏன்னா பிரச்சனைகள், நம்ம எந்த பிரச்சனையும் சந்தித்தாலும் பிரச்சனைகளில் நமக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுத்துது. முன்னால் நமக்கு ஒரு ஷீல்டு இருந்தது, ஒரு கவரிங் இருந்தது, எது வந்தாலும் நம்ம அந்த கவருக்குள்ளே இருந்துக்கிட்டு நம்மளை காப்பாற்றிக்கிடலாம். இப்போ நமக்கு அந்த கவரையும் தூக்கி துறப்பட்டோம்.
இப்போ நம்ம வந்து எம்டி ஹேண்டடாக நிற்கிற மாதிரி இருக்குது. இப்போ நம்ம வந்து நம்ம சந்திக்கக்கூடிய பிரச்சனையை நம்ம எப்படி எதிர்கொள்கிறது நீ சொல்லும் பொழுது தான், அதுக்கப்புறம் தான் எனக்கு சரி எல்லாத்தையும் நம்ம ஏற்றுக்கொடுற தர வழியே இல்லைங்கிற அந்த ஒரு முடிவுக்கு வரும் பொழுது தான் அந்த அணுகுமுறையே மாறிப்போச்சு. அப்போ அண்டர்ஸ்டாண்டிங்கே வந்து நம்ம எல்லாத்தையுமே நம்ம வந்து மனப்பூர்வமாக எல்லாத்தையுமே நம்ம ஏற்றுக்கிடணும், அனுபவங்கள் எல்லாமே வந்துட்டு போகிறத அது போக்கில் விட்டுறணுங்கிற ஒரு புதிய பரிமாணம் எனக்கு வந்து ஏற்பட்டது. அப்படி ஏற்பட்ட பிறகு தான் பார்த்தோன்னு சொல்லி சொன்னால் எல்லா ஞானிகளுமே இதை தான் சொல்லியிருக்கிறாங்க நீ சொல்லி அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது. இப்போ இதில் என்ன எதுக்கு சொல்ல வரோன்னு சொன்னால், இந்த மனோலயம்ங்கிறது வந்து உண்மையிலே மனோலயத்துக்கு ஒரு முக்கியத்துவமான இடம் தான். இப்போ இதெல்லாமே இந்த மாதிரி அனுபவங்கள் ஏற்படுறது கூட ஒரு மனசனுடைய லயம் தான். இந்த லயத்தினால இந்த மாதிரி அனுபவங்கள் ஏற்படலாம். சரி இந்த லயம்தான் மட்டுமான்னு சொல்லி சொன்னால், துக்கம் துயரம் பயம் கோபம் எல்லாமே கூட ஒரு லயத்தினால தான் ஏற்படுது. இப்போ நம்முடைய ஒவ்வொரு தாட்டுமே கூட ஒரு லயம் தான். அதனால் நம்ம நம்முடைய மனோ இயக்கமே வந்து லயத்தினால தான் ஆக்கப்பட்டிருக்கு. அதனால் லயங்கிறது வந்து முழுக்க முழுக்க மோசம்னுட்டு எடுத்துக்கிடக்கூடாது. நம்ம லயத்தை வச்சு தான் நம்ம வாழ்க்கையே இருக்குது. ஆனால் என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த லயம் வந்து கலைஞ்சி போயிடணும். அதை வந்து நம்ம உரைநிலையாக வைக்கக்கூடாது அவ்வளோதான். அந்த லயம் வந்து கலைஞ்சி மனோ லயம் வந்து கலைஞ்சி போகிற அந்த நிலையை தான் வந்து லிபரேஷன் நம்ம சொல்கிறோம். அந்த லயங்கிறது நமக்கு அனுபவங்கள் ஏற்படும், எத்தனையோ அனுபவங்கள் ஏற்படுது. அந்த அனுபவங்களில் வந்து நம்ம உயர்வு தாழ்வுங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியதில்லை. அதனால் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஏற்றுக்கிடும் பொழுது இந்த லயத்தை பயன்படுத்தி ஏதாவது காரியங்கள் பண்ணணும்னா பண்ணிக்கிடலாம். மற்றபடி நமக்கு வந்து லயத்தில் வந்து எந்த லயமுமே நமக்கு தேவையில்லை. நல்ல லயத்தில் வந்து எந்த லயமுமே நமக்கு தேவையில்லைன்னுட்டு முடிச்சிட்டோம்னு சொல்லி சொன்னால் நம்முடைய ஆன்மீக தேடல்களே முடிஞ்சு போயிடுது. ஏன்னா ஆன்மீக தேடல்களை வந்து ஒரு லயத்தை நோக்கி தான் நம்முடைய தேடுதலே இருக்குது. லயம் எல்லா லயமுமே சரியானது இல்லைன்னுட்டு சொல்லி முடிவு பண்ண பிறகு எந்த லயமுமே நமக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லைங்கிறது நம்ம என்ன தான் செய்யணும், நமக்கு செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லாமல் போயிடுது. அதனால் எல்லா எந்த அனுபவமே நமக்கு வேண்டியதில்லை, எந்த லயமும் நமக்கு தேவையில்லைங்கிற ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு நம்ம புரிஞ்சுக்கிடணும். புரிஞ்சதுக்கப்புறம் அந்த லயம் வந்து வர்ற அளவு அதுக்காக லயமே இல்லாமல் போகாது. லயம் நமக்கு வேண்டான்னு சொன்னாலும் லயம் நம்மளை விட்டுட்டு போகிறதில்லை, லயம் வரத்தான் செய்யும். எந்தெந்த சூழ்நிலையில் நம்ம செயல்படுறோமோ அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மனோலயம் நம்ம ஏற்படத்தான் செய்யும். அந்த லயத்தை வந்து அந்த லயத்தை கலைஞ்சு போகிற மாதிரி நம்ம விட்டுறோம். அவ்வளோதான், அதுவாக கலைஞ்சு போயிடும். நாம் ஒன்றும் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, அதுவாகவே போயிடும். நம்ம எதையுமே பிடிச்சு வைக்கிறதுக்கு போராடக்கூடாது. இதில் தான் நம்ம சொல்கிற மாதிரி அந்த தாட்டை வந்து தாட்டாகவே விட்டுட்டோம்னு சொல்லி சொன்னால் அது அது பாட்டுக்கு போயிடும். அதே மாதிரி எல்லாத்தையுமே வந்துட்டு போகிற மாதிரி விட்டுட்டோம்னு சொன்னால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுவாக செயல்படுற மாதிரி விட்டுட்டா பிரச்சனை இல்லை. மனசை பொறுத்தளவில் அது அதுவாக தான் செயல்படணும், நாம் அதை இயக்கக்கூடாது. நீங்கள் மனசை வந்து நம்முடைய புறக்காரியங்களுக்கு நம்ம மனசை இயக்கலாம், அந்த மனசை சரி பண்ணுறதுக்காக மனசை நம்ம இயக்கவே கூடாது. அதே மாதிரி நம்ம வந்து அந்த மனோ இயக்கத்தை வந்து சுதந்திரமாக விட்டுட்டோம்னு சொல்லி சொன்னால் அதுவே சுதந்திரமாக தான் இருக்குது. அது நாமளும் அந்த சுதந்திரத்துக்கு நாமளும் அங்கீகாரம் கொடுத்துட்டோம்னு சொன்னால் அந்த மனோ சுதந்திரத்தை தான் நம்ம லிபரேஷன் சொல்கிறோம். அந்த லிபரேஷனுங்கிறதே நம்முடைய எல்லா வாழ்க்கைக்கும் நம்முடைய எல்லா அம்சத்துக்கும் போகுது. ஆனால் இதில் வந்து லிபரேஷனில் இருந்துட்டோங்கிறக்காக நமக்கு மனோ லயமே இல்லாமல் போகிறதில்ல. அது லயமும் இருக்கத்தான் செய்யும், எல்லா அனுபவம் வரத்தான் செய்யும், செய்ய வேண்டியதை நம்ம செய்யத்தான் செய்யணும். அது கன்ஃபர்மேஷன், நம்ம தெரிஞ்சுக்கிட்டதை வந்து உறுதிப்படுத்திக்கிடுறது, நமக்கு நாமளே உறுதி கன்ஃபார்ம் பண்ணிக்கிடுறதுங்கிறது நமக்கு முக்கியமானது. இப்போ இதில் உதாரணமாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம், லிபரேட் ஆகிட்டோம்னு சொல்லி நாம் சொல்லிட்டோம்னு வச்சுக்கிடுங்க. இப்போ இதே இதை வந்து நீங்கள் யார்ட்டையாவது போய் நான் ஞானம் அடைந்து விட்டேன்னுட்டு சொல்லி பாருங்க. அவங்களை அந்த பாடுபடுத்திடுவாங்க அவங்க. ஏன்னா யாருக்குமே இது பிடிக்காது. ஏன்னா இது வந்து ஞானம்னு சொல்லி சொன்னால் ஏதோ பெரிய ஏதோ ஒரு விஷயங்கிற மாதிரி நமக்கு எடுத்ததுனால நீயாவது ஞானியாகிறதாவதுன்னு சொல்லி நம்மளை எட்டி பார்த்துருவாங்க. அதனால் நமக்கு வந்து இது நம்மளோட வச்சுக்கிடணும் அவ்வளோதான். இதை வந்து நமக்கு நாமளே கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டால் தான் போதும்.
அதனால் நீங்கள் வந்து இதை வெளியே சொன்னீங்கன்னு சொன்னால் உங்கள் கன்ஃபர்மேஷன் எல்லாம் அவங்க உடைச்சிருவாங்க. அது இது ஞானமே, நீ ஞானம் அடையிறதுக்கு இந்த ஜென்மத்தில் உனக்கு ஞானமே கிடைக்காதுன்னு சொல்லி சர்டிஃபிகேட் கூட எழுதி கையில் தந்துடுவாங்க. அதனால் நம்ம வந்து அதை நம்மளோட வச்சுக்கிடணும். இப்போ இதில் ஞானம்ங்கிறது நம்ம எப்படி நாம் உறுதி பண்ணிக்கிடுறது? நாம் தெளிவடைஞ்சிட்டோம், தெளிவடைஞ்சிட்டோன்னு சொல்லி சொன்னால் புரிய வேண்டியதை புரிஞ்சிட்டோம். இதில் என்ன புரிய வேண்டியிருக்கு? நம்ம புரிஞ்சதை வச்சு நம்ம என்ன பண்ணணும்? நம்ம எதையோ புரிஞ்சு நம்ம எதையாவது புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் புரிஞ்சதை வச்சு எதையாவது செயல்படுத்த தானே செய்யணும். இப்போ இதை புரிஞ்சதை வச்சு நம்ம எப்படி செயல்படுத்துறது? இதை புரிஞ்சதை வச்சு நீங்கள் செயல்படுத்துறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அது புரிஞ்சதோடு முடிஞ்சு போயிடுது, அவ்வளோதான். நல்லா செயல்படுத்துறதுக்கு நீ ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னாலே பழையபடி என்ன இன்னும் தான் புரிய தொடங்கணுங்கிற மாதிரி ஆயிடுது. அதனால் இங்கே செயல்படுத்துறதுக்கு ஒன்றுமே கிடையாது. என்னன்னு சொன்னால் உங்களுக்கு அங்கே எந்த வேலையுமே இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தான். உங்களுக்கு எந்த வேலையுமே இல்லைங்கிறத நம்ம எப்போ புரிஞ்சுக்கிடோன்னு சொன்னால் உங்களுக்கு அங்கே எதுவுமே தேவையில்லைங்கிறது தான். நம்ம மனோரீதியானதில் நமக்கு ஏதாவது தேவை இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் நம்ம அதுக்காக முயற்சி பண்ணோம். அப்போ எதுவுமே நமக்கு தேவையில்லைங்கிறதுக்காக அங்கே மனம் இயக்கமே நின்று போகாது. அங்கே ஒரு இயக்கம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். நீங்கள் தேவையில்லைன்னு விட்டாலும் கூட மனசு வந்து இயங்காமல் போகாது. மனசு வந்து அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இயங்க தான் செய்யும். அப்போ நீங்கள் வந்து அங்கே எந்த வேலையுமே உங்களுக்கு இல்லைன்னு சொன்னால் நீங்கள் அதில் எந்த அனுபவத்தையுமே நீங்கள் செலக்ட் பண்ணலை. அது பிளிஸ் கான்சியஸாகவே இருந்தாலும் சரி, அதை நீங்கள் செலக்ட் பண்ணலை. அது அதுவாக வரட்டும், அது பிளிஸ் கான்சியஸாகவே இருக்கட்டும், வந்தால் வந்துட்டு போட்டோம். அது எந்த அது நமக்கு எந்த இதுவுமே அங்கே எதுவுமே நமக்கு தேவையில்லைங்கிற மாதிரி நம்ம அதை அது போக்கில் விட்டுறோம். அப்போ இது போக்கில் விடுறணும்னு சொல்லி ஒரு வார்த்தையை கூட நம்ம சொல்லிடுறோம். ஏன்னா இது வந்து நம்ம பேச்சுக்காக இப்போ சொல்ல வேண்டியிருக்கு. நீங்கள் விட்டுருங்க, அது போக்கில் விட்டுருங்கன்னு சொன்னால் விடுற வேலை கூட நமக்கு கிடையாது. ஏன்னா நமக்கு வந்து அது அதுவாக நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம விடுறதுக்கு நாம இல்லை, நீ ஆற்ற அது போக்கில் ஓட விட்டுறேன்னு சொல்லி சொன்னால் ஆற்ற நம்மளாக ஓட விடுறோம். அதான் ஆறு அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்கேன். இருந்தாலும் நம்ம பேச்சுக்கு அப்படி சொல்லிக்கிடுறோம், நீ அதை விட்டுரு, அது பாட்டுக்கு போட்டோன்னு சொன்னால் பிரவாகத்தை பிரவாகமாக விட்டுரு, லிபரேஷனாக விட்டுருன்னு சொல்லி ஒரு பேர்த்திக்காக சொல்கிறது. நமக்கு அந்த வேலை இல்லை. நமக்கு நம்முடைய வேலை என்னன்னு சொன்னால் அதில் எதையுமே நம்ம செலக்ட் பண்ணாமல் இருக்கிறதா நம்முடைய வேலை. நம்ம இது வேணும் அது வேண்டான்னு சொல்லி நம்ம செலக்ட் பண்ணிட்டோன்னு சொன்னால் பிரச்சனை ஆயிடுது. உண்மையிலே என்னென்னு சொன்னால் செலக்ட் பண்ணுறதா இருந்தாலும் சொல்லி சொன்னால் நீங்கள் எதை செலக்ட் பண்ணுன்னு சொன்னால் நீங்கள் செயல்களை செலக்ட் பண்ணிவிடுங்க, உங்கள் அனுபவத்தை செலக்ட் பண்ணாதுங்க. இந்த செயல்களில் நமக்கு வந்து நல்ல செயல் செய்யணும், மோசமான செயல் செய்யக்கூடாதுன்னு சொல்லி செயல்களில் நல்ல செயலை செலக்ட் பண்ணிக்கலாம், மோசமான செயல்களை ரிஜெக்ட் பண்ணிக்கலாம். அகத்தை பொறுத்தளவில் நம்ம செலக்ட் பண்ணுறது ரிஜெக்ட் பண்ணுறதுங்கிற கேடரே கிடையாது. அதை வந்து நேச்சுரலாக நடந்துக்கிட்டு இருக்குது. அதை நம்ம பாட்டுக்கு அது போட்டுக்கு அதோட சேர்ந்து நாமளும் போயிட வேண்டியதுதான். இப்போ சொல்ல போனான்னு சொல்லி சொன்னால் நமக்கு ஏற்படக்கூடிய மனோ அனுபவங்களில் ஒரு அனுபவம் தான் நான்னு சொல்லக்கூடிய அனுபவமே ஒரு அனுபவம் தான். இங்கே ஒருத்தர் நான் சொல்லி ஒருத்தர் அங்கே ஒருத்தருமே கிடையாது. ஒருத்தர் அப்படி ஒரு அனு இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை காட்டிக்கிட்டு அப்படியே போயிட்டுருக்கிறார். நிரந்தரமாக ஒரு ஆள் உள்ளே உட்காந்துட்டு இருக்கிற மாதிரியே பேசிட்டு போயிட்டுருக்கிறாரு. அங்கே ஒருத்தரும் அப்படி பெர்மனெண்ட்டாலாம் ஒன்றுமே கிடையாது. அது ஒரு தோற்றத்தில் அப்படி இருக்குது. அதனால் எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு எக்ஸ்பீரியன்ஸோ அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸருங்கிறவரும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கு, அவ்வளோதான். அதனால் இதில் வந்து நமக்கு எந்த இதையுமே இந்த நான்கிறதும் சரி, நானுக்கு ஏற்படக்கூடிய அனுபவம்னாலும் சரி, எதையாவது ஒன்றை வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டோன்னு சொன்னால் இது வேணும் இது வேண்டான்னுட்டு சொல்லி நம்ம செலக்ட் பண்ணுறதுங்கிற மாதிரி நம்ம செலக்ட் பண்ணோன்னு சொன்னால் நம்ம அதில் எழும்பி ஏதாவது ஒரு செயல்களில் இறங்க ஆரம்பிச்சிடும். அதனால் அங்கே எந்த செயலுமே இல்லைங்கும் பொழுது இது நமக்கே தெரிஞ்சிடும். நம்ம செலக்ட் பண்ணுறதை விட்டுட்டோம்னு சொல்லி சொன்னாலே அது அதுபோக்கில் நம்ம மனசு அதுபோக்கில் செயல்படுறது நமக்கு தெரியும். இப்போ அதே மாதிரி தான் பார்த்தோன்னு சொன்னால் இப்போ நிறையா இப்போ நமக்கு எத்தனையோ அனுபவங்கள் இருக்கும். சில பயம் ஒரு பயம் ஏற்பட்டிருக்கலாம், அல்லது வருத்தம் ஏற்பட்டிருக்கலாம், கோபம் ஏற்பட்டுருக்கலாம். இப்போ நீங்கள் இந்த நீங்கள் அதுபோக்கில் போகிறதுக்கு இவங்க மனசை அனுமதித்ததுக்கு பிறகே உங்களுடைய எல்லா விதமான வேகங்களுமே குறைஞ்சி போகிறதை நீங்களே பார்த்துருவீங்க. பார்த்துட்டீங்கன்னு சொன்னால் அதையே நீங்கள் ஒரு கன்ஃபர்மேஷன் அண்ணன் சரியாக புரிஞ்சுக்கிட்டோம், அதனால தான் அப்படி ஓடிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆற்றுக்குள்ளே போச்சுன்னு சொன்னால் தண்ணி ஓடுதா நிற்குதாங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் வெளியிருந்து பார்த்தானா கூட தெரியாமல் இருக்கலாம். நீங்கள் ஆற்றுக்குள்ளே இறங்கின பிறகு இந்த ஆறு தண்ணி லேசாக மூவ் ஆகிறது உங்களுக்கு தெரியும். மண்மே லேசாக மூவ் ஆனாலும் கூட அது ஓடுறது நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி நம்முடைய இயக்கங்கள், நம்முடைய மனோ இயக்கங்கள் எல்லாம் மூவ் ஆகிறத நமக்கு கண்டுபிடிச்சிக்கலாம். அப்படி கண்டுபிடிச்சிக்கிடும் பொழுது நாம் அதுவே வந்து ஒரு கன்ஃபர்மேஷனாக எடுத்துக்கணும். தெரிய வேண்டியெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் நீட்டு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால் இதில் நிறைய தாட்டுகள் வந்து
நமக்கு நாமளே கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிடும். ஒரு ஞானின்னு சொல்லி சொன்னால் அவருக்கு இந்த மாதிரி சில அடையாளங்கள் இருக்குது. அவர் எப்போவுமே அமைதியாக இருப்பார். இவ்வளோ சிலவங்க நம்மள்டே கேட்குறாங்க, நான் உங்களை மாதிரி அமைதியாக வந்தால் தான் ஞானம் அடை, நீங்கள் ஞானம் அடைஞ்ச பிறகு தான் இப்படி அமைதியாக இருக்கீங்களா, எந்த கேள்வி கேட்டாலும் அமைதியாக பதில் சொல்கிறீங்களே, எங்களுக்கெல்லாம் அப்படி பதில் சொல்ல முடியலையே. அப்போ ஞானம் அடைஞ்சதனுடைய லட்சணம் இப்படி அமைதியாக இருக்கிறது தானா, அந்த மாதிரி நீங்கள் எடுக்க வேண்டியது. ஏன்னா இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேரக்டர் இருக்குது. இப்போ எனக்கு இந்த கேரக்டர் வந்து என்னுடைய பிறப்பில் உள்ள என்னுடைய இயல்பில் உள்ள கேரக்டர்களாக இருக்கலாம், அல்லது நான் எத்தனையோ பயிற்சி முயற்சிகள் பண்ணியிருக்கேன் அதனுடைய விளைவாக கூட ஏதோ ஒரு வகையான ஒரு ஃபார்மேஷன் செட் ஆகிருக்கலாம். இப்போ இதெல்லாம் வந்து நம்முடைய இயல்பு, நம்முடைய கேரக்டருடைய இது வந்து நம்ம வெளிப்பாடுகள்ங்கிறது வந்து ஞானிக்கு இப்படி தான் ஒரு வெளிப்பாடு வரணும்னு சொல்லி நம்ம நினைக்கக்கூடாது. இப்படி நினச்சிட்டோன்னு சொல்லி சொன்னாலே இப்போ எப்படி நம்மளை நாமளே டவுட் பண்ண ஆரம்பிச்சிடறோம். அப்போ நமக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்தால் தான் ஞானி, இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வரலாம் ஞானி இல்லைங்கிறது ஆகிரும். எந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்தாலும் நீங்கள் ஞானி தான், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. இப்போ அதே மாதிரி நம்ம இங்கே கூட வந்திருக்காருன்னு நினைக்கிறேன், அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார், அதாவது எனக்கு கோபம் வருது அப்போ ஞானிக்கும் கோபம் வரும்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ அவர் சொன்னால் அவருடைய அண்டர்ஸ்டாண்டிங்கில் அவருக்கு சந்தேகமே கிடையாது, நாம் ஞானம் அடைஞ்சோங்கிறது உறுதி, அதில் வந்து சந்தேகமே இல்லை. அப்போ எனக்கும் கோபம் வருதுன்னு சொன்னால் அப்போ ஞானிக்கும் கோபம் வருது, அப்போ எனக்கு வந்து பயம் வருதுன்னு சொன்னால் அப்போ ஞானிக்கும் பயம் வரதான் செய்யும். அப்போ அதாவது சொல்லி சொன்னால் நாம் எதையோ ஒரு அனுபவம் நமக்கு இந்த மாதிரி வந்துட்டு சொன்னால் அப்போ நாம் ஞானி இல்லை, நம்ம கோபம் தான் ஞானியும் இல்லை. அது இங்கே ஒருத்தர் நம்ம இங்கே கூட இருக்கிறார், அவர் என்னன்னு சொல்லி சொன்னால், அப்போ அந்த டைமில் வந்து என்னுடைய மனைவி இருந்தாங்க, மனைவிட்ட போய் அவர் கேட்டிருக்காரு, ஐயா கோபப்பட வராங்கிட்டு. அவனு மனைவி சொல்லிருக்க, அவருக்கு தாராளமாக கோபப்படுவாங்க. உடனே இவருக்கு ரொம்ப சந்தோஷம், அப்பாடா ஐயாவும் கோபப்பட்டிருக்காங்க நானும் கோபப்படுறேன், எனக்கு இப்போ பிரச்சனை இல்லை. சரி, அப்போ கோபங்கிறது ஒரு மேட்டர் இல்லை. இப்போ இதே மாதிரி தான் என்னன்னு சொல்லி சொன்னால், நமக்கு வந்து சில இதுகள் முத்திரை குத்தி வச்சுருக்குறோம், ஞானியுடைய லட்சணம் இப்படிலாம் இருக்கும், ஒரு சரியான நிலை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறவங்களுடைய லட்சணம் இப்படி தான் இருக்கும், நம்ம அடைய வேண்டிய நிலையில் ஒரு அடைய வேண்டிய இடத்துக்கு அடைஞ்சிட்டோன்னு சொன்னால் அதனுடைய கேரக்டரிஸ்டிக்கு இப்படி தான் இருக்கும்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட் வச்சுருக்குறோம். நமக்கு ஏற்புடைய அனுபவத்தையும் அந்த லிஸ்ட்டையும் பார்த்து பார்த்து டிக் பண்ணிகிட்டே வரோம். இப்போ என்னன்னு சொன்னால், நீங்கள் அந்த லிஸ்ட்டை போல கழிச்சு தரப்பட்டுருங்க. லிஸ்ட்டை வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு காலமும் கன்ஃபர்மேஷன் ஆகவே ஆகாது, அதனால் லிஸ்ட்டை போல திக்கி தரப்பட்டுருங்க. ஏன்னா அங்கே வந்து எல்லாமே ஒன்று தான், அனுபவங்கள்ங்கிறது எல்லாமே வந்துட்டு போகக்கூடிய ஒரு நிழல் தான். அதில் வந்து நாம் வந்து இது வந்துட்டா நல்லது கரெக்டாக இருக்குது, இது வந்தால் தப்பாக வந்துட்டுன்னு சொல்லி தப்பு கண்டுபிடிக்கிறதே இருக்கக்கூடாது. அதான் நம்ம ஏற்கனவே நான் அந்த முதல் மீட்டிங்லேயே சொன்னேன்னு நினைக்கிறேன், இந்த கிங் கேன் டூ நோ ராங்குங்கிற சொன்னேன்னா, அந்த அதாவது அகத்தை பொறுத்தளவு நாம் எப்போவுமே ராஜா தான், நமக்கு தப்பே பண்ண முடியாது. நீங்கள் வெளிசு வெளியே தான் மனிதன், அகத்துக்குள்ளே நீங்கள் வந்து கிங், உங்களுக்கு தப்பே கிடையாது. நீங்கள் என்ன பண்ணினாலும் ஓகே, நீங்கள் வந்து பயப்பட்டாலும் ஓகே, வருத்தப்பட்டாலும் ஓகே, மகிழ்ச்சி அடைஞ்சாலும் ஓகே, இல்லை நான் வந்து எப்பவும் சந்தோஷமாக இருந்தால் தான் ஓகே, அமைதியாக இருந்தால் தான் ஓகே, டென்ஷன் வந்தால் ஓகே இல்லைன்னுட்டுலாம் இருக்க வேண்டியதில்லை, நீங்கள் எப்படி இருந்தாலும் ஓகே தான். ஏன்னா அந்த உணர்ச்சிகளெல்லாம் எப்படி வருதுன்னா ஒரு சூழ்நிலைக்காக ரெஸ்பான்ஸ் தான் வருது, அதனால் நீங்கள் வந்து அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இதே மாதிரி தான் ஒருத்தர் வந்து ஒரு கேட்டார், அவங்க இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன், நான் புரிஞ்சதெல்லாம் நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேங்கிறது எனக்கு மறந்து போச்சா, இதெல்லாம் நான் வந்து நினைவிலே இல்லையே, அது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், இது பண்ணணும், அதை விடணுங்கிறதெல்லாம் எனக்கு ஒரு புரிஞ்சுக்கிட்டேன், நான் நினைவிலே இல்லையே, அது மனது அப்படியே நினச்சிக்கிட்டே இருக்க வேண்டாமா, அதை மறது எப்போ. இப்போ இதெல்லாம் நீங்கள் எதையுமே நினைவில் வைக்கணுங்கிற அவசியம் இல்லை, புரிஞ்சுக்கிட்டா புரிஞ்சுக்கிட்டது தான், அது அதுவே வேலை செய்யும். இப்போ உதாரணமாக இப்போ நீங்கள் வந்து ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறீங்க, 10 வருஷமாக நீங்கள் அங்கே வீட்டில் தான் இருக்கிறீங்க, இருந்து அங்கே இருந்து தான் ஆஃபீஸுக்கு போகிறீங்க, உங்கள் டியூட்டிக்கு போகிறீங்க, எங்கே இல்லாமல் போகிறீங்க, பழையபடி வீட்டுக்கு வரீங்க.
ஒரு 11வது வருஷம் என்ன பண்ணுறீங்கன்னு சொன்னால், உங்கள் குழந்தையுடைய வசதிக்காக பக்கத்து தெருவுக்கு குடி போகிறீங்க, இன்னொரு வாடகை வீட்டுக்கு போகிறீங்க. அது என்னன்னு சொன்னால், அந்த வீட்டுக்கு போயாச்சுன்னா நீங்கள் குழந்தைய ரோட்டை கிராஸ் பண்ணி நீங்கள் போக வேண்டி இருக்காது, அங்கேயே ஸ்கூல் பக்கத்தில் இருக்குது, அதனால் நீங்கள் வீட்டை அங்கே மாற்றுறீங்க. ஒரு நாள் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஆஃபீஸில் ஆஃபீஸ் முடிஞ்சு பைக் எடுத்துகிட்டு வாரீங்க. உங்களை அறியாமலேயே உங்கள் வீடு பைக் வந்து பழைய வீட்டு வாசலில் வந்து நிற்குது. நீங்கள் புது வீட்டுக்கு மாறி போயாச்சு, இருந்தாலும் பழக்கம் 10 வருஷம் பழக்கத்தினால நீங்கள் வந்து பழைய வீட்டு வாசலில் கொண்டு பைக்கை அனுப்பாடுறீங்க. இதுக்கு என்ன காரணம்? நீங்கள் புது வீட்டுக்கு போனதை புரிஞ்சுக்கல இல்லையா? இல்லை, இது வந்து உங்களோட ஹேபிட் தான் காரணம். ஏதோ நீங்கள் அதே தொடர்ந்து தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கனால நீங்கள் உங்களை நீங்கள் ஏதோ ஒரு வகையில் உங்களை அறியாமல் நீங்கள் செஞ்சிடுறீங்க. அது இதுக்கு வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாமல் புரிஞ்சதில் ஒன்றும் தப்பு இல்லை. நீங்கள் வந்து நான் வந்து போய் இன்னும் யோசித்து பார்த்து நான் எந்த வீட்டுக்கு போனேங்கிற கண்டுபிடிக்கணுங்கிறதெல்லாம் இல்லை. இது வந்து நீங்கள் அங்கே பழைய வீட்டுக்கு போன உடனேயே சரி இன்றைக்கி பழைய வீட்டுக்கு வந்துட்டோம் நம்ம இங்கே இன்னைக்கு தங்கிறோன்னு தங்க போகிறதில்லை. அங்கே இன்னொருத்தர் வேற ஒருத்தர் கூட இருந்துகிட்டு இருப்பார். நீங்கள் அங்கே போன உடனே தெரிஞ்சிடும், அடடா இங்கே மாறி வந்துட்டோன்னு சொன்னால் நீங்கள் பாட்டுக்கு போயிடலாம். அதுக்காக நான் வந்து நான் பழைய வீட்டுக்கு போக மாட்டேன், புது வீட்டுக்கு தான் போவேன், புது வீட்டை அவனை மறக்காமலே கையில் எப்பவும் வச்சுக்கிட்டே இருப்பேன், புது வீட்டுக்கு போயிட்டேன் புது வீட்டுக்கு போயிட்டேன்னு சொல்லி நீங்கள் கையில் பிடிச்சிக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ அது உங்களுக்கு வரும். நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இங்கே ஒன்றுமே செய்கிறதுக்கு வேலை இல்லைங்கிறதும் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். உங்களை அறியாமலே ஏதாவது ஒரு வேலை ஏற்பட்டுன்னு வச்சுடுங்க. இப்போ உதாரணமாகவே ஒரு இப்போ நமக்கு வந்து மகிழ்ச்சியாக இருந்தோம்னு சொன்னால் நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஒரு துக்கமோ பயமோ வருத்தமோ நமக்கு ஏற்பட்டுன்னு சொன்னால் நம்மளை அறியாமலேயுமே அதிலிருந்து விடுபடணுங்கிற எண்ணம் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இதெல்லாம் வந்து ஒரு நேச்சுரலாக வரும். அது ஒரு இன்ஸ்டிங்க்டில் நம்மளுடைய பாடியிலேயே வந்து எத்தனையோ ஒரு லைஃப்பில் நம்ம அப்படியே செஞ்சு செஞ்சு பழகிட்டு இருக்கிறனால அது நம்முடைய பிறப்பிலே அப்படி ஒரு ஜெனட்டிக் ஃபேக்டர்லேயே அப்படி இருக்குது. நீங்கள் எது இருந்த மாதிரி உங்களுக்கு பிடிக்காத ஒன்று வந்ததுன்னா அதுலேருந்து விடுபடணுங்கிறது உங்களை அறியாமலே வந்துடும். நீங்கள் வந்த பிறகு அடடா தேவையில்லாமல் போராடுறாமனு சொல்லி நீங்கள் இது பண்ணால் போதும். அதனால் நீங்கள் வந்து தெரிஞ்சு நீங்கள் போராடாமல் இருந்தால் போதும். உங்களை அறியாமல் என்ன வேணாலும் நடந்துவிடும். உங்களுக்கு எதிராக கூட போராடிக்கிடுங்க, உங்களை மாற்றி அமைக்கணும்னு கூட நீங்கள் நினச்சிக்கிடுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்கள். அதனால் நீங்கள் வந்து தப்பே கூட பண்ணுங்க, அதனால் தப்பு இல்லை. இப்போ நம்ம வந்து நம்ம நடந்து போகிறோம், கீழே விழுந்துடுறோம், விழுந்தாச்சுன்னா எழும்பிடலாம், அவ்வளோதான். அதுக்காக நம்ம வந்து விழாமல் நடப்பேன் விழாமல் நடப்பேன் எல்லாம்னு யோசிச்சுட்டே போகணும். அது ஆட்டோமேட்டிக்காக விழ எப்போது எங்கேயோ நம்ம விழணுங்கிற நோக்கத்திலே நம்ம போகிறோம். நம்மளை அறியாமல் எப்போ விழுந்துடுறோம், விழுந்தானா எழும்பிட வேண்டியது, அவ்வளோதான். அதே மாதிரி நீங்கள் வந்து இதெல்லாம் நம்ம இது பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அடுத்தாப்பில் என்னன்னு சொல்லி சொன்னால், சிலவங்க வந்து இப்போ நிறைய ஸ்கூல் ஆஃப் தாட்டுகள் இருக்குது. ஒவ்வொருத்தருமே வந்து சில விதமான இந்த நிலைகள் அந்த நிலைகள்னு சொல்லி பேர்கள்லாம் சொல்லும் பொழுது, இப்போ இது வந்து நம்ம ரொம்ப காமன் லாங்குவேஜில் சொன்ன உடனே இது அந்த அளவுக்கு உயர்ந்த விஷயமா ஒரு டவுட் வேறு சிலவங்களுக்கு ஏற்பட்டுருது. ஏன்னா இது வந்து எடுத்த எடுப்பில் நமக்கு இவ்வளோ சிம்பிளான ஞானம் கிடைஞ்சிட முடியுமா நீட்டு சொல்லி அவங்களுக்கு ஒரு மலைப்பு ஏற்பட்டுருது. இப்போ அதே மாதிரி தான் ஒரு லேடி வந்து நம்மகிட்ட வந்துகிட்டு இருந்தாங்க. அவங்க இதைத்தான் லிபரேஷன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்கு ஒரு ஆர்வம் வந்து அவங்க ஒரு குரூப்பில் இருந்து பழகினவங்க. அப்போ அவங்களுக்கும் போய் நீங்களும் லிபரேஷன் அடைங்க நிட்டு சொல்லி அவங்களுக்கு உபதேசம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே அவங்க பதிலுக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னு சொன்னால், லிபரேஷன்லாம் பெரிய விஷயமே கிடையாது, லிபரேஷன்லாம் சாதாரண விஷயம், அவேக்கனிங் நிட்டு ஒன்று இருக்குது பார்த்துக்கிடுங்க, நீங்கள் அந்த அவேக்கனிங் அடைகிறதான் முக்கியமானது, லிபரேஷன்லாம் ஒன்றுமே இல்லாது சொல்லி அவங்க பதிலுக்கு சொல்லிட்டாங்க. உடனே இவங்க ஓடி வந்தாங்க, அடடா அவரு லிபரேஷனோட உயர்ந்தது ஒன்று இருக்காமல் அவேக்கனிங் நீ சொல்கிறாங்க, அவேக்கனிங் இந்த லிபரேஷனுக்கு தான் அவேக்கனிங்னு பேர் கொடுத்துருக்குறாங்க. அவங்களுக்கு லிபரேஷன்னாலும் என்னன்னு தெரியாது, அவேக்கனிங்னு என்னன்னு தெரியாது. அதனால் அவங்க என்ன தெரியாத ஒன்றுக்கு அவேக்கனிங் அவேக்கனிங்னு பேரை கொடுத்துட்டு என்னது சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அந்த அவேக்கனிங்னு என்னன்னு அவங்களுக்கே தெரியாது. நீங்கள் அவங்ககிட்ட ஒன்றா கேட்டு பாருங்கள், அவேக்கனிங்னா என்னன்னு கேட்டு பாருங்கள். அவேக்கனிங்னு பேர் மட்டும்தான் தெரியும் மொழி, அது என்னன்னு அவங்களுக்கு தெரியாது. அதனால் நீங்கள் அதெல்லாம் பயப்படாதுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். அதே மாதிரி என்னன்னு சொல்லி சொன்னால், சிலவங்க இந்த மாதிரி சில இது கன்ஃபியூஷன் ஆகிடும். அதனால் நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டதை வந்து நம்ம அடுத்தவங்ககிட்ட போய் கன்ஃபர்மேஷன் எதிர்பார்க்கக்கூடாது. இது உங்களுக்கு நீங்களே கன்ஃபார்ம் பண்ணிக்கிடுங்க, அல்லது இந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டவங்ககிட்ட சரியாக புரிஞ்சுக்கிட்டேனான்னு நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிடுங்க. இது இந்த சம்மந்தமே இல்லாத வேறு அடுத்த ஸ்கூல் ஆஃப் தாட்டுக்கிட்ட உள்ளவங்ககிட்ட போய் நம்ம போய் நாம் புரி நான் ஞானி ஆகிட்டானான்னு கேட்டான்னு சொன்னால், நீ ஞானி ஆகலைங்கிறதுக்கு என்ன உண்டோ அதுதான் சொல்லுவாங்க.
அதனால் அதெல்லாம் போய் நம்ம பண்ண வேண்டாம். இப்போ இதே மாதிரி தான் ஒருத்தர் வந்து நல்லா புரிஞ்சு நல்லா அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்தார். அப்போ திடீர்னு ஒரு நாள் வந்து ஒரு டவுட் கேட்டுகிட்டு இருந்தார், என்ன நீங்கள் தான் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களே, பிறகு திடீர்னு உங்களுக்கு ஏன் இந்த கன்ஃபியூஷன் ஆகி போச்சுது, நீங்கள் இடையில் வேறு ஏதாவது புக்கு எதுவும் படிச்சிங்களோன்னு கேட்டேன். ஆமாம், கொஞ்சம் ஓசோ புக்கை படித்தா பார்த்துக்கிடுங்க, அது வந்து ஒன்றும் கன்ஃபியூஷன் ஆக்காதுன்னு நினச்சேன், ஆனால் அதை படித்ததுலேருந்து எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஆகிப்போச்சு. நேரு இப்போ என்னன்னு சொன்னாலும் சொல்லி சொன்னால் வேறு ஒன்றும் இல்லை, அவங்க அவங்கள அறியாமலேயே அவங்க எதையோ அடையணுங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை கிரியேட் பண்ணி விட்ருவாங்க. அந்த நீங்கள் போஷோ ஜேகே இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் படிச்சிங்கன்னு சொன்னால் நிறைய விஷயங்களை நல்லா கிளியராக சொல்லுவாங்க. இருந்தாலும் அவங்கள அறியாமலேயே ஏதோ ஒரு வகையில் நம்ம அடையிறதுக்கு ஏதோ இருக்குங்கிற மாதிரி ஒன்றை ப்ரொஜெக்ட் பண்ணி விட்ருவாங்க. அது பழையபடி நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணிடும். அப்போ ஆமாம், என் நம்ம அடைஞ்சது போதாது போலே, இன்னும் சம்திங் மோர் ஏதோ ஒன்று இருக்குது போலே, இது ஏதோ சாதாரணமாக ஒரு சும்மா சராசரி மனிதனுடைய வாழ்க்கை மாதிரிலாம் இருக்குது, இதில் ஒன்றும் விசேஷமாக ஒன்றுமே இல்லையே, ஒரு பரவச நிலையில் இருக்கிறது அந்த நிலையில் இருக்கிற இந்த மாதிரிலாம் இருந்தனாலும் கூட இதில் விசேஷமாக நிலைன்னு சொல்லலாம். இருக்கிறதோட இருக்கிறத போனால் இதில் என்ன விசேஷம் நீட்டு சொல்லி இவங்களுக்குமே ஒரு டவுட்டை க்ரியேட் பண்ணி விட்டுறாங்க. அதனால் என்னென்னு சொல்லி சொன்னால், இப்போ உண்மையிலே வந்து எல்லா பரவச நிலையிலையும் அடைஞ்சதுக்கு அப்புறம் ஏற்படக்கூடியதுதான் இந்த மாதிரி நிலைங்கிறது அவங்களுக்கு தெரில. அதனால் இதுனா அவங்க வந்து இப்போ அதுக்காக நம்ம எல்லாருமே வந்து அந்த மாதிரி ஒரு பரவச நிலை வரைக்கும் போய் உடம்பையும் அதையும் கெடுத்து அந்த மாதிரிலாம் போய் இந்த இடத்துக்கு வரணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதே மாதிரி தான் வந்து ஒருத்தர் சென்னையில் உள்ளவர் தான், அவர் எப்படி பண்ணாரோ தெரில, அவருக்கு ஒரு பரவச நிலை ஏற்பட்டது. வயசு சின்ன வயசு தான், ஆனால் அவருக்கு அந்த பரவச நிலையிலேருந்து அவரால் வெளியே வர முடியல. உடல் முழுசும் அப்படியே பாயில்ஸாக வந்து அப்படியே ஹாஸ்பிட்டலைஸ் சேர்த்து அவர் இறந்தே போயிட்டார். ஆனால் அவர் இறக்குற வரைக்கும் அவர் பரவசமாக தான் இருந்தார், அவருக்கு எந்த இதுவுமே கிடையாது, உபாதை இல்லை. ஆனால் இருந்தாலும் அவரால் உடலில் வாழ முடியலை அவரால். இப்போ இதெல்லாம் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால், ஒரு டெம்பரரியாக வந்துட்டு போகக்கூடிய ஒரு அனுபவங்களாக எடுத்துட்டாங்கன்னா எல்லாமே நல்லது தான். ஒரு பரவச நிலை கூட நல்லதான். தியானங்கள் பண்ணணும்னு சொன்னால் ஒரு நல்ல அனுபவங்கள் கிடச்சுன்னா நல்லது தான். அதே மாதிரி நம்ம தியானத்துக்கு எதிராக நம்ம எதுவுமே சொல்லலை. தியானங்கள் கூட நீங்கள் உங்கள் ஒரு அளவோடு உங்களை வந்து மைண்டை டியூன் பண்ணுறதோ அல்லது உடலை டியூன் பண்ணுறதுக்கோ நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒரு சின்ன ஒரு ரெக்ரியேஷன் மாதிரி வச்சுக்கலாம். அதை வந்து நீங்கள் ஒரு அதே லைஃப் ஸ்டைலாக மாற்றி நான் அது இருந்தால் தான் வாழ்வேங்கிற மாதிரி ஒரு அடிக்ஷன், மற்ற ஒரு ட்ரிங்க்ஸுக்கு எப்படி அடிக்ஷன் ஆகிறாங்களோ அதே மாதிரி இந்த மாதிரி மெடிடேஷனுக்கோ இந்த மாதிரி அனுபவங்களுக்கோ அடிக்ஷன் ஆகிட்டோன்னு சொன்னால் அது வந்து நம்முடைய ஒரிஜினல் ஸ்டேட்டை பாதிச்சிடும். அந்த ஒரிஜினல் ஸ்டேட்டுங்கிறது நம்முடைய நேச்சுரல் ஸ்டேட்டு தான். அந்த நேச்சுரல் ஸ்டேட்டில் அது போக்கில் தன்னை என்ன இயங்குதோ மனதுங்கிறது அது போக்கில் இயங்கணும். அந்த அது போக்கில் இயங்கிறதுக்கு மனதினுடைய எல்லா பகுதியும் ஒத்துழைக்கணும். இப்போ நாம் என்ன பண்ணுறோம்னு சொன்னால், இந்த மனதில் உள்ள ஒரு பகுதியை நான் வச்சுக்கிட்டு நம்முடைய மனசை எதிர்த்தே நம்ம போராட ஆரம்பிச்சிடும். அதுக்கு சாதகமாக செஞ்சாலும் சரி பாதகமாக செயல்பட்டாலும் சரி அது எதிர்த்து போராடுற மாதிரி தான், நம்மளை ரெண்டு ரெண்டாக பிரிச்சுக்கிட்ட மாதிரி தான். அதனால் மனது வந்து ஒரு முழு மனதாகவே இருக்கணும். அதில் எந்த பகுதியுமே எந்த பகுதிக்குமே அங்கீகாரமோ அங்கீகாரம் இல்லாத நிலையோ நம்ம கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அது வந்து மனது வந்து ஒரு டோட்டல் ஹோலாக இருந்து அது செயல்படணும். அது செயல்படுறதுக்கு நம்ம புரிஞ்சுக்கிட்டால் போதும். நிறைய இப்போ நம்ம இதில் இதுக்காக தான் நினச்சோன்னா அந்த கன்ஃபர்மேஷன் பண்ணணுங்கிறக்காக தான் நம்ம ஒரு ஞான வாழ்வின் நடைமுறை யதார்த்தங்கள்னு சொல்லி ஒரு புக் ஒன்று அதை நான் ஒன்று போட்டிருக்கிறோம். அது நம்ம இந்த ஞான முகாமில் கலந்துக்கிட்டவங்க எல்லாருமே அந்த புக்கை நீங்கள் வாங்குறதுக்கு எலிஜிபிள் நீட்டு எடுத்துக்கிடலாம். எடுத்துக்கிட்டு நீங்கள் அதை கூட வாங்கிக்கிடலாம். ஏன்னா அதில் வந்து என்னன்னு சொல்லி சொன்னால், பொதுவாக நம்ம வந்து யாருமே எல்லா ஞானிகளுமே நல்ல விஷயத்துக்காக தான் சொல்கிறாங்க, பட் இருந்தாலும் சில ஞானிகளுமே சில தவறுகள் பண்ணியிருக்கிறாங்கங்கிறத சில இதுகளை அதில் நம்ம சுட்டி காட்டியிருப்போம். அது சுட்டி காட்டக்கூடிய நோக்கம் என்னன்னு சொல்லி சொன்னால், அதாவது அந்த பெரிய பேர் பெற்ற ஞானிகளே இந்த மாதிரி தப்பு பண்ணும்போது நீங்கள் ஏன் உங்கள் தப்பை பற்றி பெருசாக நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, அதனால் நீங்கள் வந்து இதை ஈஸியாக எடுத்துக்கிடுங்க, உங்களை நீங்களே குற்றம் சாட்டாதுங்க, நீங்கள் ஒரு சகஜமாக எடுத்துக்கிடுங்க, எடுத்துக்கிட்டு நீங்கள் ஈஸியாக பிரயாணம் பண்ணுங்கங்கிறத சொல்கிறதுக்காக தான் நம்ம அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம அதை சொல்லியிருக்கிறோம். அதனால் நீங்கள் வந்து நம்ம உங்களை நீங்கள் எந்த வகையிலையுமே குற்றம் காணாத நிலைக்கு போயிருங்க, அவ்வளோதான். குற்றம் காணாத நிலைக்கு போயிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு நீங்களே அதை நீங்கள் உறுதிப்படுத்துகிற மாதிரி ஆயிரும். அதனால் நீங்கள் வந்து இதை உங்களுக்கு நீங்களே வச்சுக்கிடுங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோங்கிறத வச்சுக்கிடுங்க. நீங்கள் வெளியே சொன்னீங்கன்னு சொன்னாலும் கூட ஏதோ புரிஞ்சுட்டேன்னு சொல்லுங்கள், ஞானம் அடைஞ்சிட்டேன்னு சொன்னீங்கன்னு சொன்னால் அது பெரிய பிரச்சனையை கொண்டு வந்துடும். அதனால் நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேங்கிறதோட நிப்பாட்டிக்கிடுங்க. உங்களுக்குள்ளே வேணால் நீங்கள் வந்து ஞானம் அடைஞ்சிட்டேங்கிறத நீங்கள்
ஏன்னா நீங்கள் அப்படி ஒரு எண்ணத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா தான் வந்து என்னன்னு சொல்லி சொன்னால், இதுக்கப்புறமும் ஏதாவது செய்யணுமோ, இதுக்கப்புறமும் ஏதாவது அடையணுமோங்கிற ஒரு தேடுதல் நின்று போகும். இல்லை நான் இன்னும் நான் ஞானம் அடையலைன்னு நினைக்க தேடிக்கிட்டு இருக்கிறது தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம எதை தேடினாலும் எதை தேடணும்னு சொன்னால் ஒரு எக்ஸ்பீரியன்ஸை தான் தேடுறோம், ஒரு மனோலயத்தை தான் தேடுறோம். மனோலயங்கிறது எண்டே கிடையாது, மனோலயம் நாசம் தான் எண்டே ஒழிய அந்த மனோலயம் நாசம்னு சொல்லி அப்படி ஒரு நிலையும் கிடையாது. ஏன்னா வர்ற லயம் கலையிறதுக்கு பேர் தான் மனோலய நாசம்னு சொல்கிறோம் ஒழிய மனோலய நாசம்னு சொல்லி அப்படி ஒரு நிலையும் கிடையாது. ஆனால் அது வருது, வர்றதெல்லாம் கழிஞ்சு போயிட்டுருக்கு. அப்போ என்னென்னு சொன்னால் அந்த இயக்கங்களில் இருக்கணும், அது எல்லாமே ஒரு மூமெண்ட்டில் இருக்கணும், மனசும் வந்து மூமெண்ட்டில் இருக்கணும், இயக்கத்தில் இருக்கணும், ஒரு ஆறாக லிவிங் ரிவராகவே இருக்கணுங்கிறது தான். அது லிவிங் ரிவராக தான் இருந்துக்கிட்டு இருக்கு. அதில் நாம் எந்த வகையிலையுமே டிஸ்டர்ப் பண்ணாதபடி அந்த இயக்கத்தோட இயக்கமாக நம்ம கலந்துட்டோம்னு சொல்லி சொன்னால் அதுதான் நம்ம லைஃபுடைய ஒரு முழுமையான நிலையும் அதுதான். இப்போ இதில் என்னென்னு சொல்லி சொன்னால், நாம் வந்து பல தொழில்களில் இருக்கிறோம். ஏன்னா எல்லாருமே வந்து இதை மட்டுமே முழு நேரமாக வச்சுக்கிட்டு ஆன்மீகத்திலே இருக்கிறது இல்லை, நாம் எத்தனையோ தொழில்களில் இருக்கிறோம். தொழிலில் இருக்கும்பொழுது என்னென்னு சொல்லி சொன்னால், அந்த தொழில் சம்மந்தப்பட்ட ஒரு ரியாக்ஷன்ஸு, பிரச்சனைகள், இது எல்லாமே வரத்தான் செய்யும். அப்போ புறத்தை பொறுத்த அளவில் நம்ம எப்படி நடந்துக்கிடணும் என்னங்கிறதுல, நம்ம சரியாக நடந்துக்கிட்டோமா தப்பாக நடந்துக்கிட்டோமாங்கிறது வந்து நீங்கள் வந்து சரி பண்ணிக்கிடுங்க, தப்பாகவே பண்ணினாலும் சரி பண்ணிக்கிடுங்க. ஆனால் அதே நேரத்தில் புறத்தில் நம்ம செயல்படும் பொழுது அதனுடைய தாக்கம் வந்து அகத்தில் ஏற்பட, ரிஃப்ளெக்ஷன் ஏற்படத்தான் செய்யும். ஒரு பிரச்சனையை சந்திக்கும் பொழுது மனசில் டென்ஷன் ஏற்படத்தான் செய்யும், ஒரு வருத்தங்கள் ஏற்படத்தான் செய்யும், ஒரு கோபங்கள் தாபங்கள் கூட ஏற்படும். அப்போ நாம் வந்து இப்படியெல்லாம் நமக்கு ஏற்பட்டுருந்தா அப்போ நம்ம ஞானம் அடையலையோ நீட்டு சொல்லி ஒரு டவுட் வந்துடக்கூடாது, அது அப்படி தான் வரும் நீட்டு எடுத்துக்கிடுங்க. உங்களுக்கு அந்த சூழ்நிலைக்கு யார் அந்த நிலையில் இருந்தாலும் இப்படி தான் வரும். அதனால் அது ஒன்றும் இது வந்து ஞானியை நம்ம மனசில் என்ன இருக்குன்னு சொல்லி சொன்னால், ஞானி மேலே ஒரு கற்பனையான உருவத்தை வச்சுக்கிட்டு, ஞானி இருந்தானே எப்போவுமே அவர் வந்து புன்முறுவலோடு இருந்துகிட்டு இருப்பார், அவர் எந்த இதுலேயுமே வந்து அவருக்கு வருத்தமோ டென்ஷனோ அவர் முகத்தில் பார்க்கவே முடியாது, இந்த மாதிரி அப்படி ஒரு கற்பனையாக ஒரு உருவத்தெல்லாம் வச்சுக்கிட்டே இருக்கும். அது வந்து நம்ம காலங்காலமாக அப்படியே ஆகிப்போச்சு. இப்போ நீங்கள் இந்த புத்தரை பற்றி ஒரு ஹிஸ்ட்ரி சொல்லுவாங்க, புத்தர் நடந்து போனார்னு சொல்லி சொன்னால், அவர் நடக்கும்போது அவருக்கு கீழே ஒரு தாமரப்பூ முளைச்சி அவர் காலை தாங்கும், அது ஒரு கார்ட்டூன் பிக்சரில் அவர் அப்படி போட்டுக்கிட்டு இருந்தான். அவர் நடக்க நடக்க ஒரு காலில் ஒரு தாமரப்பூ முளைச்சி காலில் தாங்குற மாதிரி. உண்மையில் புத்தர் காலத்தில் அவரை கள்ளத்தீக்கெல்லாம் எரிஞ்சிருக்கிறாங்க, அவர் காலை இப்படி தாமரப்பூ தாங்கிட்டு இருந்தால் யாராவது கள்ளத்தீ எறிவாங்களா? அதெல்லாம் சும்மா சில மிகைப்படுத்தி நிறையா இதுகள்லாம் சொல்லிடுறாங்க. அதனால் என்னென்னு சொல்லி சொன்னால், ரெண்டாவது இந்த யோகாவினுடைய கலப்பு இதில் சேர்ந்துருது. யோகாவுக்கும் ஞானத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. யோகாங்கிறது ஒரு டிரான்சிட்டரியாக அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு ஒரு டிரான்சிட்டரி பீரியடில் ஏற்படுற மாதிரி ஒரு பாலம் மாதிரி உள்ள அம்சம் அது. அது ஒரு முக்கியமே கிடையாது. அதில் வந்து சில உரைநிலைகள் மாதிரி சில அம்சங்களை சோதிக்கப்படுது. இப்போ அந்த இடத்துக்கு போனீங்கன்னு சொன்னால், நீங்கள் யோக நிலையில் போனீங்கன்னா சில அனுபவங்களோடு நீங்கள் லாக் ஆகிடலாம். அது இருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் உங்களை பூட்டி ரூம்களை பூட்டிட்டு உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி தான், அதில் எந்த லாபமே கிடையாது. அது வந்து வாழ்க்கைக்கே விரோதமானது. அது இப்போ நம்முடைய இது வந்து என்னன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் எப்போவுமே ஞானியாக இருக்கலாம், நீங்கள் ஞானியாக இருந்து நீங்கள் எல்லா வாழ்க்கைக்கும் வாழலாம். நீங்கள் எந்த வாழ்க்கைக்கும் நீங்கள் எதிரானவங்க இல்லை, ஒரு நீங்கள் ஃபேமிலிக்கு நீங்கள் எதிரானவங்க இல்லை. அதே மாதிரி என்னென்னு சொல்லி சொன்னால், இப்போ நிறைய பேர் என்னென்னு சொல்லி சொன்னால், இந்த ஆன்மீக கூட்டங்களுக்கு யாராவது போனாலே அவர் போகிறாரா வீட்டுக்கு திரும்பி வருவாரா சொல்லி ஒரு அது அந்த காலத்து ஞானம் அப்படி தான் இருந்திருக்கு. அந்த காலத்து இதுக்கெல்லாம் வந்து இந்த ஆன்மீகம்னு சொல்லி சொன்னாலே நம்ம குடும்பத்துக்கு விரோதமானதுங்கிற மாதிரி ஒரு எண்ணம் தான் இருந்தது. ஏன்னா அவர் வந்து அப்படியே போகிறாரு, மனைவி மக்களெல்லாம் விட்டுட்டு போயிடுவார், என்ன வந்து பிள்ளைகளை பார்க்குறது யாரு, வீட்டை பார்க்குறது யாருன்னு சொல்லி அப்படி தான் ஒரு பரிதவிப்பு இருக்குது. அதனால தான் நான் நிறையா என்ன சொல்லி சொன்னால், நீங்கள் முகாமுக்கு நீங்கள் உங்கள் ஃபேமிலியோடு வாங்க, ஃபேமிலியில் உள்ளவங்களும் தெரியட்டும், நம்முடைய ஞானம் என்னங்கிறது தெரியட்டும். உண்மையில் இது என்னென்னு சொன்னால், நம்ம வாழ்க்கையோட இணைஞ்ச ஒரு விஷயம் அது. நம்ம வந்து வாழ்க்கையை புறக்கணித்து எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம எல்லா சூழ்நிலையிலையும் எல்லா சந்தர்ப்பத்திலையும் நம்ம ஞானியாகவே இருந்து நம்ம செயல்படலாம். நம்ம ஞானியாக இருக்கிறது நமக்கு மட்டும் தெரிஞ்சால் போதும், மற்றவங்களுக்கு நாம் ஒரு சராசரி மனிதனாகவே தெரிஞ்சாலே போதும். நாம் ஞானின்றி நம்ம காட்ட வேண்டிய அவசியமே இல்லை. அதனால் நம்ம ஞானிங்கிறது நமக்கு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஆனால் நமக்கு வந்து என்னென்னு சொன்னால், நமக்கு ஒரு சந்தேகம் இருக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் வந்து இந்த சந்தேகம் எப்படி ஏற்படுதுன்னு சொன்னால், நீங்களாக தான் வந்து ஒரு லிஸ்ட் வச்சுருக்கீங்க. இந்த லிஸ்ட்டு படி நடந்தால் ஞானி, இந்த லிஸ்ட்டுக்கு விரோதமாக போனால் ஞானி இல்லைன்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டை கையில் தூக்கிக்கிட்டே இருக்கிறீங்க. அந்த லிஸ்ட்டை நீங்கள் கீழே போட்டுருணும் அவ்வளோதான். லிஸ்ட்டை நீங்கள் கீழே போட்டுட்டீங்கன்னு சொன்னால், நீங்கள் எப்படி இருந்தாலும் ஞானி தான் தான். அதனால் நீங்கள் எந்த உணர்வில் இருந்தாலும் ஒரு நீங்கள்
அது ஞானிக்கு எதுவுமே வரலாம், அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எதுவும் வரலாம். இப்போ அதில் என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த தர்ம நியாயங்கள் எல்லாமே நீங்கள் சூழ்நிலை எந்த சூழ்நிலையும் மெயின்டைன் பண்ணுறீங்களோ அந்த சூழ்நிலை சம்மந்தமாக சூழ்நிலைக்கு எப்படி செயல்படணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி செயல்படுங்க. அதில் வந்து வெற்றி தோல்விகள் ஏற்படலாம், அந்த வெற்றி தோல்வியை மாற்றுறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் உங்கள் திறமையை நீங்கள் பயன்படுத்துங்க, உங்கள் திறமையினால தான் அந்த வெற்றியை நீங்கள் சமாளிக்க முடியும். இப்போ நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியராக இருக்கீங்க, உங்களுடைய சாஃப்ட்வேரில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் ஏன்ட்ட கேட்டிங்கன்னா நான் சரி பண்ண முடியுமா? அது நீங்கள் தான் சரி பண்ணணும், எனக்கு கம்ப்யூட்டரை பற்றி ஒன்றுமே தெரியாது. அந்த மாதிரி இது வந்து அதை நீங்கள் தான் அதில் உள்ளதெல்லாம் கண்டுபிடிச்சிக்கணும். ஒரு பிஸ்னஸ் நீங்கள் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அந்த பிஸ்னஸில் உள்ள ப்ராப்ளம் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், நீங்கள் தான் அதை வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்டடி பண்ணி அதில் உள்ள குறை நிறைகளை நீங்கள் தான் சரி பண்ணணும். இப்போ இது வந்து சகஜம், புற சூழ்நிலைக்கு சகஜம். ஆனால் அது வந்து எந்த சூழ்நிலையில் நீங்கள் ஈடுபடுறீங்களோ அது ஒரு ரிஃப்ளெக்ட் பண்ணத்தான் செய்யும், அது வந்து இன்பமாகவோ துன்பமாகவோ உங்களுக்கு ரிஃப்ளெக்ஷன் ஏற்படத்தான் செய்யும். இப்போ அதனால் நீங்கள் வந்து அதை நீங்கள் எடுத்துக்கிட்டதான் செய்யணும், அந்த அப்படி தான் வரத்தான் செய்யும், அது அப்படி தான்ட்டு எடுத்துக்கிடணும். இப்போ நிறைய பேர் என்னன்னு சொல்லி சொன்னால், இப்படி ஒரு கேள்வி கேட்குறாங்க, வெளியே உள்ள வேலைகள் மேலே ஒரு ஆசையோ நம்ம குடும்பத்து மேலே ஒரு பந்த பாசமோ வைக்கக்கூடாதா, இதெல்லாம் நம்ம ஆன்மீகத்துக்கு எதிரானதா? உண்மையில் என்னென்னு சொல்லி சொன்னால், நீங்கள் பந்த பாசத்தோடு வச்சுக்கிடணுங்கிறது தான் நம்முடைய ஸ்டாண்டு. நீங்கள் புறத்தை பொறுத்த அளவில் ஒரு சராசரி மனிதன் எப்படி செயல்படணுமோ அப்படி செயல்படுறோம். நீங்கள் ஒரு பந்த பாசத்தோடு செயல்படுறது தான் ஒரு சராசரி மனிதனுடைய லட்சணமாக இருக்கிறதுன்னா, இப்போ சராசரி மனிதனுடைய லட்சணத்தோடு தான் நீங்கள் புற சூழல் வேலைகள் எல்லாம் ஈடுபடணும். அங்கே வந்து பந்த பாசமே தான் இருக்கணும், நீங்கள் அட்டாச்மெண்ட் வறுக்கணும். உங்கள் எந்த தொழில் செய்கிறீங்களோ அந்த தொழிலில் ஒரு ஈடுபாடு இருக்கணும், நீங்கள் அப்படி ஈடுபட்டு தான் நீங்கள் செய்யணும். அதில் வந்து நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு கைட்லைன் என்னென்னு சொன்னால், தர்ம நியாயத்துக்கு உட்பட்டு செய்கிறீங்களாங்கிறத மட்டும்தான் பார்க்கணும். இந்த நம்ம வந்து எல்லாத்தையும் விடுறது துறவு, எல்லாத்தையும் எப்படி இருந்தாலும் ஓகேன்னு சொல்லி துறவுக்கு போகிறதுங்கிறது அகத்தை பொறுத்தளவுதான். அகத்துக்குள்ளே என்ன வந்தாலும் ஓகே, புறத்தை பொறுத்தளவில் உங்களுடைய ஈடுபாடு என்னன்னு சொன்னால், பந்த பாசத்தில் உள்ளவங்க எப்படி ஈடுபடுவாங்களோ அந்த மாதிரி தான் நீங்கள் ஈடுபடணும். அதனால் அதில் வந்து நீங்கள் எந்த மாதிரி இது வந்து நாம் வந்து இந்த மாதிரி ஞானி ஆகிட்டேன் அதனால் பந்த பாசமே இல்லாமல் நான் வந்து ஒரு சன்னியாசி மாதிரி பிஹேவ் பண்ணுவேன்னு எல்லாம் பண்ண வேண்டாம். நீங்கள் வந்து உங்கள் அடுத்தவங்களுடைய பார்வையில் வந்து நீங்கள் ஒரு சராசரி மனிதனாக தான் தெரியணும் ஒழிய ஞானியாகவே தெரியவே வேண்டியதில்லை. உங்களுக்கு மட்டும் நீங்கள் ஞானியாக தெரிஞ்சுக்கிட்டா போகும். ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்கு நீங்கள் வந்து ஞானம் அடைஞ்சிட்டோங்கிறது உறுதிப்படுத்திக்கிடும். ஏன்னா நீங்கள் வந்து அது எது தடை பண்ணுதுன்னு சொன்னால், நீங்கள் ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சிங்கன்னு சொன்னால் தடைப்பட்டோம். நீங்கள் ஸ்டாண்டர்ட் வந்து வெளியே வச்சுக்கிடுங்க, உங்களுக்குள்ள ஸ்டாண்டர்டே வைக்காதுங்க. நீங்கள் எப்படி இருந்தாலும் ஞானி தான். நீங்கள் உங்களை வந்து நீங்கள் உச்சிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதுதான் ஞான நிலை. இதில் வந்து எங்கே மாற்ற வேண்டாம். உங்களுடைய சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருந்தாலும் ஞான நிலையில் தான் இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் உங்களை வந்து நீங்கள் பூரணமாக ஏற்றுக்கிடுங்க. உங்களில் எந்த பகுதியுமே நீங்கள் டிஸ்மிஸ் பண்ணாதுங்க. அது வந்து மைனஸாக இருந்தாலும் இருந்துட்டு விட்டும் ப்ளஸ்ஸாக இருந்துட்டு போட்டோம், அது வந்து ஞான நிலையில் தான் நீங்கள் இருக்கிறோன்னு சொல்லி நீங்கள் எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அதுவே இயக்கத்துக்கு வந்துடும். அதுக்காக நீங்கள் கடைசி வரைக்கும் நீங்கள் இந்த ஒரு ஸ்டேட்டஸில் தான் இருப்பீங்கல்ல, அது காலப்போக்கில் எல்லாமே மாற்றம் வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா உங்களுடைய நீங்கள் அனுபவங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய கேரக்டர் இயல்புகள் எல்லாமே தானாகவே மாற ஆரம்பிச்சிடும். அதனால் அதுக்கு பிறகு உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கூட வேறு மாதிரி வரும். ஆனால் அந்த ரெஸ்பான்ஸ் வந்த பிறகு தான் ஞானின்ட்டு நீங்கள் வெயிட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் உங்களை நீங்கள் பூரணமாக இப்போவே நீங்கள் ஏற்றுக்கணும். உங்களுடைய ஒன்று எல்லா பகுதியுமே நீங்கள் வந்து உங்களுடைய ஒவ்வொரு அசைவுமே ஞானியினுடைய அசைவாக நீங்கள் ஏற்றுக்கிடுங்க. செயலை பொறுத்தளவில் நீங்கள் ஒரு சராசரி மனிதனாகவே இருந்து கடைசி வரைக்கும் மனிதனுங்கிற ஒரு ஸ்டேட்டஸில் இருந்து மாறாதுங்க. அங்கே ஞானிங்கிற ஸ்டேட்டஸே வேண்டாம். புறத்தை பொறுத்தளவு நீங்கள் ஒரு சராசரி மனிதன் தான், அகத்தை பொறுத்தளவில் நீங்கள் தான் ஞானி.